குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். ஐ அம் பிஏ. மெட்ராஸ்ல வேலைக்கு இன்டர்வியூ வந்திருக்கு. மெட்ராஸ்க்கு ட்ரெயின் சார்ஜ் வந்து 10 ரூபா 50 பைசா. எங்கிட்ட 50 பைசா இருக்கு. ஒரு 10 ரூபா இருக்குமா? வேலையில போயா? வேலை கிடைச்சிருக்கு, அதனால தான் கேட்கறேன். போயா? அண்ணா போறதுக்கு தான் சார் கேட்கறேன். போயா. தேங்க்யூ தேங்க்யூ. குட் மார்னிங் சார். தேங்க்யூ தேங்க்யூ. குட் மார்னிங் சார். பிஏ பாஸ் பண்ணிருக்கேன். மெட்ராஸ்க்கு இன்டர்வியூக்கு போனோம். 50 பைசா தான் பணம் இருக்கு. 10 ரூபா பணம் வேணும். அவ்வளவுதானே? அதே மடப்பயல. ஏதோ பணம் கேட்டேங்கிறதுக்காக மரியாதை இல்லாம மடப்பயலன்னு திட்டுறீங்களே. ஐ கிராஜுவேட். ரமேஷ் என் கூட காலேஜ்ல பிஏ வரைக்கும் படிச்சுட்டு இப்படி நடுத்துல பிச்சை எடுக்கிறியா? பாக்குறவங்க அசிக்க நினைக்க மாட்டாங்க. அது வந்து பஸ் ஸ்டாண்ட் ரமேஷ் ராமநாதன். சீதா உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறா. சீதா மெட்ராஸ்ல ராமநாதன் ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர் இருக்காரு. அவருக்கு ஆள் தேவையா? 5 அடி உயரம், பிரம்மச்சாரியா இருக்கணும், குடும்பத்துல எதுவுமே இருக்க கூடாது. அப்படி ஒரு ஆள் கிடைச்சா ஆயுசு பூரா உத்தியோகம் தரேன்னு விளம்பரம் பண்ணிருந்தாரா? நான் அப்ளை பண்ண இன்டர்வியூ வந்திருக்கு. எனக்கும் அவங்க கிட்ட நிச்சயம் வந்திருக்க பாத்தியா சீதா? அப்ப நான் இதை கிழிச்சு போட்டுறா. ஏண்டா நீ எம்ஏ நான் பிஏ ரெண்டு பேரும் ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போனா உன்னத்தாண்டா செலக்ட் பண்ணுவாங்க. என்ன செலக்ட் பண்ணுவாங்களா? எனக்கு எப்படி வேலை கிடைக்கும் நம்பிக்கை இருக்கட. ஆனா நீ பிச்சடைகளுக்கு வந்துட்ட, அது ரொம்ப ஆபத்து. இந்த 50 ரூபா பணம் வச்சிருக்கேன், ஒழுங்கா போய் வேலை சேரு. பெஸ்ட் ஆஃப் லக். சீதா படிக்கும் போதும் நீ எல்லாருக்கும் உதவி பண்ணுவேன். அந்த நல்ல குணம் உன்னை விட்டு இன்னும் போகவே இல்லடா. இதே மாதிரி வாழ்க்கை போறா நீ எல்லாரையும் காப்பாத்தணும்டா சீதாராமா. மூணு பேர்ல எனக்கு ஒருத்தர் தான் தேவை. அந்த ஒருத்தரை என் மகன் தான் செலக்ட் பண்ணுவான். மாலதி மாலதி எப்படி இந்த இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சதா? யாரா செலக்ட் பண்ணீங்களா? பண்ண பண்ண வா வா சொல்றேன். 10-15 பேர் வந்தானுங்க. எல்லாத்தையும் கழிச்சு கழிச்சு நான் 3 பேரை செலக்ட் பண்ணேன். நமக்கு ஒத்து வர்ற ஒருத்தர் நான் பார்த்து நீ செலக்ட் பண்ண. ஓகே டாடி. நான் உங்களை எல்லாம் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க போறேன். உள்ளத உள்ளபடி சொல்றவங்களுக்கு தான் இங்க வேலை கொடுக்கப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேர்ல யார் உயர்ந்தவங்க? என் பொண்ணு என்ன தமாஷா பண்றா? கேள்வி கேட்கறான், பதில் சொல்ல. என்ன கேள்வி சார்? காலங்காலமா இந்த உலகம் ஒத்துக்கிட்ட விஷயம், கணவன் தான் உயர்ந்தவன். நான் ஒண்ணு அவர் மாதிரி சொல்ல மாட்டேன். சரி ஓ மாதிரியே சொல்லு. கணவன் மனைவி இருவருமே சமந்தம் சொல்லவங்க. இது உயர்வெண்ண தாழ்வெண்ண. பண்டாரமா போக வேண்டியவன் இங்க வந்து என் உயிரை வாங்க. நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேர்ல மனைவிதான் உயர்ந்தவங்கிறது பழமையான அபிப்பிராயம். மனமான தினத்திலிருந்து மரணமடைய தினம் வரைக்கும் பல சுமைகளை தாங்கக்கூடிய மனைவி ஒருத்தி தான். அதனால மனைவிக்கு தானா அதிகமா மதிப்பு கொடுப்பேன். போலாம் டாடி. நான் இவரை தான் செலக்ட் பண்ணிருக்கேன். நாம இழுக்கிற இழுப்புக்கு இவர் தான் சரியா வருவார். நாம நீ என்னையும் கேக்குற, நீயே இழு. நம்ம சட்ட திட்டங்களை அவர்கிட்ட விளக்கமா சொல்லிடுங்க. ஐயா ஐயா நீ வேலைக்கு சரியான ஆள். நீ பொண்ணு சொல்லிட்டான். என்ன வேலை சார்? மாப்பிள வேலை. மாப்பிள வேலையா? அப்படி ஒண்ணு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. புதுசா நான் உண்டு பண்ணிருக்கேன். அதாவது எனக்கு ஒரே மகன், அவளுக்கு வர்ற புருஷன். அவளுக்கு அடங்கி போகணுமே தவிர அவளை அடக்கி ஆளக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி மாப்பிள தேடு. அதுல நீ பாஸ் ஆயிட்ட. ஆகையினால உன்னையே மாப்பிளையாக தீர்மானம் பண்ணிட்டேன். மன்னிக்கணும் சார், வேலை கிடைச்சப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருந்தேன். ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதே வேலையா தர்றீங்க? நான் அதுக்கு லாய்க்கல சார். ஆளை விடுங்க. அட்வான்ஸ் 10,000, மாச சம்பளம் 5,000, தனி கார், ஏர் கண்டிஷன் ரூம், என் மக உன் மனைவி, என் சாம்சங் சைக்கிள் ஃபேக்டரி நிர்வாகம் உன் கையில. இங்க இருக்க சார். நீ எப்போ வந்த? அட்வான்ஸ் 10,000 வந்துட்டேன் சார். நீ வருவேன் எனக்கு தெரியும். கேராம் சார், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும்னு சொல்றீங்களா? சொல்றேன் சொல்றேன். காலை 8 மணியில இருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் நான் சொல்றதை நீ கேட்கணும். ராத்திரி 8 மணியில இருந்து காலை 8 மணி வரைக்கும் என் மக சொல்றதை நீ கேட்கணும். ஆச்சு சார், அப்படியே செய்யறேன் சார். நான் உனக்கு மாமனாரா இருக்கலாம், என் மக உனக்கு மனைவியா இருக்கலாம். அந்த உறவை எல்லாம் வச்சு உரிமை கொண்டாடக்கூடாது, மரியாதையா நடந்துக்கணும். ஆச்சு சார், அப்படியே செய்யறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் மிலிட்டரி ரிட்டையர்ட்.
எனக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அதுல ஏதாவது கடுகளவு குறைஞ்சது நான் பேச மாட்டேன். துப்பாக்கி தான் பேசுவேன். உன் செலக்ஷன் A1. நான் சொல்றதுக்கெல்லாம் பையன் நல்லா தாளம் போடுறான், நல்லா ஜாலறான். நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அக்ரிமெண்ட் போட்டு உனக்கு அட்வான்ஸ் கொடுக்க சொல். மாலதி, பேங்க்ல 10,000 ரூபாய் டிராப் பண்ணி மாப்பிள்ளைய விலைக்கு வாங்கின செலவு 10,000 கணக்கில் எடுத்து. ஓகே டாடி. ம், அப்பா சார், நீங்க மாப்பிள்ளையா வர போறீங்க, ஏன் வேலையில முக்கால் வாசி குறைஞ்சிடும். என்னது மாப்பிள்ள மாதிரி நடந்து வர்ற? மாப்பிள்ள சிச்சே, இப்ப கல்யாணம் நடந்து உனக்கு இல்ல, என் மகள். வீட்டுல இருந்து சாப்பாடு வந்த உடனே டைனிங் ஹால் எடுத்து வச்சு ரெடி பண்ணு. சீதா, இப்ப பாத்திய இந்த நிலைமை தான்டா வீட்டுல நிலைமை. நீ கவலைப்படாத, உனக்கு கௌரவமான உத்தியோகம் நான் தரேன். ரொம்ப நல்லவ, வேலை இல்லாம கஷ்டப்படுறான். அவனை என்னோட செக்ரட்டரியா வச்சுக்க, நீங்க தான் பர்மிஷன் கொடுங்க. வச்சுக்க, நிர்வாகம் உன் கையில தான் இருக்கு. வை எடு, அது உன் பொறுப்பு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்குற? உன்னை என்னோட செக்ரட்டரியா வச்சுக்க எங்க மாமனார் ஒத்துக்கிட்டார். அப்படியா? ஆமா, மாசம் 600 ரூபாய் சம்பளம். இதே ரூம்ல என் பக்கத்துல உனக்கு டேபிள். என்கிட்ட கற்பூரமும் தேங்காய் இருந்தா இப்பவே உனக்கு பூஜை செஞ்சிட வேண்டாம். சாலரை ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் என்ன வேணா செய்ய வேண்டாம். நீ வீடு பார்க்க சொல்லுங்க, அநேகமா நாளைக்கே கிடைச்சிடும். கிடைச்சோட அங்க போய் இருந்துரு. என்ன டேய் ரமேஷ், கஷ்டப்படுற என்ன காப்பாத்துறையே, உனக்கு நான் என்ன கைமாற செய்ய போறேன். டேய், எவ்வளவு பெரிய வீடுடா, போன் வசதி வேற, ஆனா 300 ரூபாய் வாடகை எனக்கு ரொம்ப ஜாஸ்திடா. நான் ஒட்டி கட்டேன். அதுவும் தவிர வீடு ஊரை தாண்டி ரொம்ப தூரத்துல இருக்கா. சீதாராமா, தூரத்தை பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற? போக வர ஆபீஸ் கூட்ட நான் உனக்கு கொடுத்துடுறேன். வாடகை ஜாஸ்தியா இருக்கான்னு பாக்குறியா? அதே மாசம் மாசம் நானே உனக்கு கொடுத்துறேன்டா. அவன் வசதி வந்தப்புறம் நண்பர்களை மறந்துடுவான், ஆனா நீ வசதி வந்தப்புறம் தான் நண்பர்களை அதிகமா மதிக்கடா. யூ ஆர் கிரேட் ஃப்ரெண்ட் ஐசே. பாப்பா, யங் மேன், எக்ஸ்ரே எடுக்க சொன்ன எடுத்தியா? என்ன எங்க எடுக்க விட்டாங்க, என்ன நிக்க வச்சு அவங்களே எடுத்துட்டாங்க. அபிஷ்டோ, உன்னை யார் எடுக்க சொன்னது? நீங்க தான். அப்ப நான் தான் அபிஷ்டோ. உனக்கு வந்திருக்கிற வியாதிக்கு டாக்டர் ரங்காச்சாரா ஸ்பெஷலிஸ்ட். ஒரு லெட்டர் தரேன், வெளியே உட்காந்துரு.
ஒரு நாள் சாகத்தான் போறோம். இடையில உயிர் வாழ கொஞ்ச நாட்கள்ல நம்மால முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது உபயோகமா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஏங்க 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 என்னங்க ஏங்க அழுதீங்க? ஏங்க டாக்டர் ஏதாவது கசப்பா மருந்து கொடுத்தாரா? வலிக்கிற மாதிரி மூஞ்சி குத்தினாரா? தீராத வியாதி ஏதாவது வந்திருக்குன்னு சொன்னாரா? வரக்கூடாது வியாதி பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு. ஐயோ பாவம். என்ன சார் சுகப்பிரசவமா? டாக்டர் கூப்பிட்டாரா? இல்ல குட்டியை பிடிங்க. நீங்களும் போக போறீங்களா? நான் உள்ள டாக்டர் பார்க்க போறேன். குட் மார்னிங் சார். பாப்பா உனக்கு என்ன வியாதி? இல்லுமி காமிக்கணுமா? என்ன கண்டுபிடிக்க தெரியாதா? செத்தவா இந்த பக்கம். மதுவா மதுவா நோக்கி இல்லுமல் கரெக்டா? எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? சொல்லிடுத்த பொல்லாத வியாதி சாதாரண இல்லுமல். நாலு முளக வாங்கி மென்னு தின்னு அடங்கி போயிடும். சரி சார் உங்களுக்கு ஃபீஸ்? ஃபீஸ் எல்லாம் வேண்டாம், நாட்டு வைத்தியம் தானே. இந்த சீனிவாச பிரபு உண்டியல் 40 பைசா போட்டுரும். நாலு முளகா? ஆமா நாலே முளகா. அப்பா சீனிவாசா சேர்த்துட்டே வரேன், சேர்ந்ததும் வந்துடுறேன். நம்ம பொண்ணு மீனா வயசுக்கு வந்ததும் அந்த பழக்கத்தெல்லாம் விட்டுட்டேன்டி. அந்த பழக்கத்தையும் விட்டுட்டீங்க? அப்படின்னா ஏதாவது ஒரு பட்டாளத்தை கூட்டு சேர்த்துக்கிட்டு விடிய விடிய உட்கார்ந்து மூணு சீட்டான்னு கேக்குறியா? நம்ம மக வயசுக்கு வந்ததும் அதையும் விட்டுட்டேன்டி. அதையும் விட்டுட்டீங்க, வேற என்ன? எங்கேயாவது நல்லா குடிச்சிட்டு நிதானம் இல்லாம நல்லா கொடுத்துட்டேன் கேக்குறியா?
நம்ம பொண்ணு வயசுக்கு வந்தது ஆதாயம் விட்டுட்டி. இதையும் விட்டுட்டீங்க, எதுவுமே இல்லாம ஒரு முதுகு வலி வருதுன்னா ஐயோ, இது ராஜபிளவைக்கு ஆரம்பம்னு தான் நினைக்கிறேன். பொண்ணு வயசுக்கு வர்றதுக்கு முன்னால நீங்க விளையாண்ட விளையாட்டெல்லாம் இப்ப முதுகுல வந்து விடுது. மீனா 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 மீனா, ஏமா அழுகுற, ஏமா ஏமா. டாக்டர் என்னமா சொன்னாரு? நான் பெத்த மகளே. நீங்க மட்டும்தான் பெத்தீங்களா? நாங்க பெத்த மகளே. உங்க அம்மா சொன்ன மாதிரி எனக்கு ராஜபிளவைதான் டாக்டர் சொல்லிட்டாரா? ஐயோ, அவ பதில் சொல்ல முடியாம தேம்பி தேம்பி அழுகிறத பார்த்தாலே தெரியலையா உங்களுக்கு வந்திருக்கிறது ராஜபிளவை தாங்க. சும்மா இருங்கம்மா, நான் பிளட் கேன்சர் பத்தி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிளட் கேன்சரா? ஐயோ என்னங்க உங்களுக்கு பிளட் கேன்சர் தான் சொல்றியா? சந்தேகமே இல்லைங்கறியா? போயிடுவேன்னு சொல்றியா? அப்பா உங்களுக்கு ஒரு வியாதியும் இல்ல, வெறும் வாய்வு பிடிப்பு தான். இந்த மாத்திரையை மூணு வேளை சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும். ஆனா எந்த மாத்திரையும் எந்த மருந்தும் குணப்படுத்த முடியாத வியாதி ஒரு நல்ல மனுஷனுக்கு வந்திருக்கே, அதைத்தான் பயனால தாங்க முடியல. மீனா நீ யார பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த பாரு, நல்ல மனுஷன் சொல்றாங்க, சத்தியமா உன் சொந்தக்காரா இருக்க முடியாது. விடு, கொஞ்சம் பேசாம இருங்கப்பா. அன்னைக்கு என்ன நீச்சல் குளத்துல இருந்து காப்பாத்தினாருன்னு சொன்னேன், அவர் தான். கள்ளங்கபடம் இல்லாத அவர் முகத்தை இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சூதுவாதறியாத அவரோட இன்னைக்கு பூரா பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த உத்தமரோட உயிருக்கு ஆண்டவம் விதிச்சிருக்கிற கேட இன்னும் மூணே மூணு மாசம்தான். வர தீபாவளிக்கு அவர் செத்த இடத்துல புல்ல முளைச்சிருக்கும்பா, புல்ல முளைச்சிருக்கும். புல்ல பத்தி இப்ப என்னம்மா? அந்த புள்ளைய பத்தி சொல்லு. பஞ்சமா பாதகம் செய்யற பல பேர் நல்லா இருக்கும் போது பச்சை குழந்தை மாதிரி இருக்கிற அவருக்கு பிளட் கேன்சரா? கருணையே உருவானவர் கடவுள்னு சொல்றாங்களே, அந்த கடவுளுக்கே எதையா இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? கடவுளை தவிக்காதம்மா, இந்த மாதிரி நேரத்துலதான் அவரை கும்பிடணும். அந்த நல்லவன் உயிரை நம்மளால காப்பாத்த முடியலன்னால் அவன் சாகுற நாளையாவது கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாம்னு சொல்றியா? நீ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடு. தங்கம் சும்மா இருங்க. மீனா கோயிலுக்கு போய் சாமியை வேண்டிக்கமா. பாவம் முருகா, என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த இளைஞனோட முகத்தை என்னால மறக்க முடியல. எந்த பக்கம் திரும்பினாலும் அவர் உருவம் தான் என் கண்ணுக்கு தெரியுது. அவருடைய வாழ்க்கையை இவ்வளவு சீக்கிரத்துல முடிச்சிடாதப்பா. நீங்களா? ஏது இந்த பக்கம்? உங்களுக்காக சாமி கும்பிட வந்தேன். எனக்காகவா? இல்ல இல்ல, உங்க மாதிரி சாமி கும்பிட வந்தேன்னு சொன்னேன். ஐயோ பாவம், இத பாருங்க, வீணா வருத்தப்படாதீங்க. முருகனை நம்புங்க, எல்லாம் சரியாயிடும். தனக்கு ஒரு கொடிய வியாதி இருக்கிறத உணராம எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு இருந்த ஒரு குறையும் தீர்ந்து போச்சுங்க, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அதுக்கு தேங்காய் உடைக்கத்தான் இங்க வந்தேன். ஐயோ, தனக்கு வேலை வந்துருச்சுங்கிறது உணராம வேலை கிடைச்சிச்சேன்னு சந்தோஷப்படுறாரு. என்ன கொடுமை! என்னங்க இது, அடிக்கடி கழுத்தறீங்க, டப்பு டப்புன்னு ஒடிச்சுக்கிறீங்க. இதுதான் உங்களுக்குள்ள டிஃபெக்டா? இதுக்காகத்தான் அன்னைக்கு டாக்டரை பார்த்துட்டு அழுதுட்டு ஒண்ணீங்களா? அழுதுகிட்டு இதுக்காக ஒண்ணும் இல்லைங்க. ஆமா, நீங்க யாரு, எங்க இருக்கீங்க, ஒண்ணுமே சொல்லலையே. சொல்லிட்டா போச்சு. என் பேரு என்ன? சாமன், 36 பஞ்சநாதம் காலனி பல்லாவரத்துல தங்கியிருக்கேன். அப்படியா? இதோ பாருங்க, நாளைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும். காஃபியா? சாப்பாடு. என்னங்குது, உங்களை காப்பாத்தினத்துக்கு ஒருவேளை சாப்பிடா? டூ வச்சுங்க, வேண்டாங்க. இதோ பாருங்க, தயவு செஞ்சு மறுக்காதீங்க. இது என்னுடைய மன நிம்மதிக்காகவும் திருப்திக்காகவும் நான் தரப்போற விருந்து. நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு கண்டிப்பா நீங்க வரணும். கண்டிப்பா வரேங்க, நான் வரேங்க. கொஞ்சம் நில்லுங்க. என்னங்க? அட்ரஸ் தெரியாம எப்படி வருவீங்க? கஷ்டம் தாங்க, சொல்லுங்க. நல்லா கேட்டுங்க. நம்பர் 18 பூதலிங்கம் தெரு தேனாம்பேட்டை. பேர சொல்லீங்களே? மீனா. மீனா, நான் வரேங்க. மீனா போயிட்டு வாங்க.
யாரு? நீங்களா? புசு புசுன்னு ராஜனாக மாதிரி பெருமூச்சு விட்டப்பவே நினைச்சேன் நீங்க தானே. என்ன பெரிய லவ் போஸ் வேண்டி இருக்கு ரோமியோ மாதிரி? சும்மா தாண்டா மாலுக்குட்டி. இந்த பாருங்க, இந்த குட்டி கிட்டி அடா போடா எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட வச்சுக்கங்க. மாலு, புருஷம் பொண்டாட்டினா இதெல்லாம் சகஜம். இதுக்கு பேர் தான் ஊடல். முதல்ல எழுந்துறீங்க. தொடாம பேசுற மாலு. எங்க வந்தீங்க? பேசி ரொம்ப நாள் ஆச்சே. ஆசையா பேசிட்டு போலான்னு வந்தேன்டாக்கண்ணா. அதுக்குதான் இப்படி ஆசைட்டு வெளியே வந்தீங்களா? மூஞ்ச தொடங்க. இன்னைக்கு எனக்கு மூடு இல்ல, தூக்கம் கண்ண சுத்துது. மாலு மாலு ப்ளீஸ், தயவு செஞ்சு வெளியே போறீங்களா? இப்போ மாலு, நீ கொஞ்சம் கூட பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிற. கொஞ்சம் பிடி கொடுத்தா போதுமே, ஏறி உட்காந்துருவீங்களே தலையில. மாலுக்கண்ணா, உனக்கு எப்ப மூடு வரும் சொல்ல? தேதி கிழமை மணி எல்லாம் எழுதி கையெழுத்தா போட்டு தர முடியும். வெளியே போறீங்களா இல்லையா? நீங்க இங்க இருந்தா பெருமூச்சு விட்டே என் தூக்கத்தை கெடுத்துருவீங்க. ஓ, நீ வேற துத்தி காட்டணுமா? இந்த வீட்டுல நீயும் நானும் ஒண்ணு. வாய வாய வாய. கலா, ராஜேஸ்வரி. பிரயோஜனம் இல்ல. சாந்தகுமாரி நல்லா இல்லையா? இவள பாருங்க. யோ, யாரு அது? ஷர்மிளி. ஷர்மிளி ரோஜா மாதிரி இருப்பான். சங்கரே, இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு நம்பர் 36 பஞ்சநதம் காலனி பல்லாகம் இந்த அட்ரஸ்க்கு வந்துருனே. முக்கியமான விஷயம், நான் ஆபீஸுக்கு போன உடனே 5 நீ எனக்கு போன் பண்ணு, பாக்கி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். இந்தா ஷர்மிளி. ஹலோ, ரமேஷன் பேசுறேன். என்ன, 55 lakh? ஓ, கரெக்ட் நினைக்கிறேன். இப்ப பார்க்க முடியாது, நாளைக்கு தான் சொல்லு. நாளைக்கு வர சொல்லு. இங்க இங்க. ஓகே ஓகே, சரியா இருக்கு. அதெல்லாம் அக்கௌண்ட் பார்த்து சொல்லு. இது உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கன்னா என்கிட்ட இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது. ஐ ஆம் ஆல்வேஸ் வெரி ஃப்ரேங்க். ஆமா ஷர்மிளி, உனக்கு எந்த ஊரு? அம்மா அப்பா இருக்காங்க? ஏன் இப்படி இந்த மாதிரி கேள்வி எல்லாம் தயவுசெய்து கேட்காதீங்க. கற்பனை பண்ணி கதை சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன். இப்ப என் கையில 200 கதை ரெடியா இருக்கு. கேக்குறீங்களா? சிகரெட் குடிப்பியா, அசைவம் திம்பியா, இதுதானே எல்லா பழக்கமும் உண்டு. இருந்தா குடுங்க. சங்கர் சொன்னது ரொம்ப கரெக்ட். விடுங்க. வைக்கப்படுறியா? எதுக்கா வைக்கப்படுற? ஐ ஆம் ஆல்வேஸ் ஓபன். ஹலோ, நான் தான் சீதாராமன் பேசுறேன். என்னடா டேய், இங்க மிஸ்டர் பழனியாண்டி வந்திருக்காரு. பழனியாண்டி கிட்ட பேசுற நேரம் ஆறாதே, அவரை நாளைக்கு வர சொல். சொல்றேன். ஆமா, என்ன செஞ்சிட்டு இருக்க? டேய், இப்பதான் நான் முடிச்ச விட்டேன். சமக்கறியா? ஆமாண்டா, ஃபைல் மேல முடிச்சிருக்காதா? அது அவுத்தண்டா. ஓ, சரி சரி, ஒழுங்கா வேறைய பாரு. இது கணக்கு விவகாரம். ஃபைல நான் ஒரு தடவை புரட்டி பாத்துக்கிறேன்டா. போனை கட் பண்றேன். ஷர்மி, இது என்ன சரக்கு தெரியுமா? ராயல் சல்யூட் விஸ்கி. இது என்ன விலை தெரியுமா? 1200. உனக்கு தெரியாத எதுவுமே இருக்காது போல இருக்க. ஆமா, தண்ணி வேணுமா சோடா வேணுமா? அப்படி கொடுங்க. ஹலோ, ஷர்மிலி பேசுறேன். ஹலோ, நானாரா? ஹலோ 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 ரமேஷ். என்னடா என்ன எடா அது? ஷர்மிலி ஒரு குரல் கேட்டது. எனக்கு கூட கேட்டதுரா? யாரோ குறுக்க பேசிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டேய், நான் அப்படியே அசந்து போயிட்டேன்டா. ஆமா, மிஸ்டர் வெங்கடாஜலி வந்திருக்காருங்க. டேய், வெங்கடாஜலத்துக்கு பெண்ணடா வேலை? நான் முக்கியமான வேலையில் இருக்கேன்ல, நாளைக்கு வர சொல்டா. சரிடா, நாளைக்கு நான் வர சொல்றேன். நீ சீக்கிரம் வேலையை கவனி. டேய், என்ன முதல்ல கணக்க முடிக்க விடுறா. போன கட் பண்றான்.
ராவ சாப்பிட்டுருக்கலாம் அப்படித்தான் இருக்கும். ஷர்மி ஷர்மி, எனக்கு ராயல் சல்யூட். ராயல் சல்யூட். எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. அவதாலை ராயல் சல்யூட். ஷர்மி ஷர்மி ஷர்மி, இவன் எப்ப எழுந்து அங்க மாலு அப்படி இங்க ஷர்மி இப்படி, எனக்கு கொஞ்சம் கூட ராசியே இல்லை. மீனா, காலையில இருந்து நீ அங்கேயும் இங்கேயும் நடந்த நடை இருக்குதே, அது ரோட்ல நடந்திருந்துன்னா 200 மைல் வாக்கிங் தெரியுது. அப்பா, இப்ப ஒரு வாரம் நேரம் ஆச்சு. நான் சொன்னதை நீங்க ரெண்டு பேரும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவர் வந்த உடனே அவர்கிட்ட கேன்சர் பத்தியும் சாவ பத்தியும் தயவு செஞ்சு பேசாதீங்க. சுருக்கமா சொன்னா வழக்கம் போல உளறாதீங்க. மீனா, நீ வயசுக்கு வந்த உடனே அதெல்லாம் விட்டுட்டோமா? ஆமா மீனா, வயசுக்கு வந்தது நீங்க எதை விட்டீங்க எதை விடலன்னு எனக்கு தானே தெரியும். அதை விடுமா, நீ கவலையே படாதே. அந்த பையன் வந்ததும் வயிறார சாப்பாடு போட்டு வயார திருக்கி வச்சு அனுப்போம். ஹலோ மீனா, வந்துட்டீங்களா? இவங்க தான் எங்க அம்மா அப்பா. வணக்கங்க. வணக்கம் தம்பி. நீண்ட ஆயுளோட சந்தோஷமா இருப்பா. எனக்கு நீண்ட ஆயுள் வேண்டாம் சார். கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் மற்றவங்களுக்கு உபகாரமா வாழ்ந்துட்டு சாகணும். பாத்தீங்களா, சாவுக்கு பக்கத்துல நிக்கிறது தெரியாம எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டாரு. கண்ணை தொடச்சுக்கமா. பையன் பாத்திர போறாம. மிஸ்டரா, முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசுவோமே. வாங்க. என்னங்க இந்த பையனுக்கா பிளட் கேன்சர் தெரியவே இல்லைங்க? அறிவு கெட்டவனே, பிளட் கேன்சர்னா வெளியில தெரியாதுடி, உள்ளுக்குள்ளேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆடை கொல்லுண்டி. நீங்களும் ஒரு பிளட் கேன்சர் மாதிரி தாங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொல்றேங்கறியா? இப்ப நீ என்ன கொல்லாதடி, வாடி சாப்பிடுங்க. உங்களுக்காக இன்னைக்கு நானே சமையல் பண்ணேன். அப்படியா? ஏன் சார், நீங்களா சாப்பிடல? நீங்க சாப்பிட்டீங்கன்னா எங்க குடும்பமே சாப்பிட்ட மாதிரி. ஆமா தம்பி, அப்பள இருக்கு, கூட்டு இருக்கு, பொரியல் இருக்கு, எப்ப இருக்கு. பிரமாதமா இருக்கு சார், நலமாகனு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இது வரைக்கும் நான் சாப்பிட்டது இல்ல சார். இனிமேல் சாகர வரைக்கும் இந்த மாதிரி சாப்பாட்டை சாப்பிட போறதும் இல்ல. முடிவு நெருங்கிட்டு இருக்கிறது. வார்த்தைக்கு வார்த்தை சொல்ற, கவனிச்சேன் பையன் நம்மள கவனிச்சிட போறாம்மா. சார், உயிரை கொடுத்தாலும் நன்றி மறக்கிற இந்த காலத்துல உங்க மகளை ஒரே ஒரு தடவை காப்பாத்தினத்துக்காக உயிரை கொடுத்து விழுந்து விழுந்து உபசாரம் பண்றீங்களே. உங்க குடும்பம் ஒரு உயர்ந்த குடும்பம் சார். இது என்ன தம்பி பெருசு? கொஞ்ச நாள் உயிர் வாழ்ற இந்த உலகத்துல கேன்சர் மாதிரி கெட்ட வியாதி வந்து சாவறது இருக்குதே. ஐயோ, நினைச்சுக்கலாம் மறந்துட்டேன். ஆமா, இதை மறந்துட்டீங்க, எதுக்கா மன்னிப்பு கேட்கணும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி, என் மனைவிக்கு கொஞ்சம் பயந்து சுவாவம், கேன்சர் சாவு இத பத்தி பேசினா மயக்கம் வந்துடும். அதுவும் இல்லாம இவளுக்கு ஆற்று கொஞ்சம் வீக்கு. என்ன சொன்னீங்க? வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு முன்னால எனக்கு இல்லாத பொருளாத வியாதி எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்களே, அந்த தம்பி என்ன பத்தி என்ன நினைக்கும்? எனக்கு என்ன ஆற்று வீக்கா? நான் என்ன சாக பயந்தவள? கேன்சர்ல சாகுதான் தான் கொஞ்சம் பயம். அம்மா, ஐயோ மன்னிச்சுக்கம்மா, மறந்துட்டேன். அம்மா, நீங்க எதை மறந்துட்டீங்க, எதுக்கா மன்னிக்கணும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். ஏமா, வயசானதுக்கு அப்புறம் கேன்சர் வந்து சாகிறது பெரிய விஷயமா? அல்ப ஆயுசுல சாக போறவங்கள நினைச்சாதான் பாவமா இருக்கு. ஐயோ மனுச்சுங்க, நானும் மறந்துட்டேன். ஐயோ என்னங்கது, உங்க குடும்பத்துல எல்லாரும் மறந்துட்டு மன்னிப்பு கேக்குறீங்களே. சார் சார், இது எல்லாம் நீங்களும் மறந்துருங்க. இத பாருங்க, ஒருவேளை நான் 3 மாசத்துல சாக போறதா வச்சுங்க. என்ன சொல்லுங்க? ஒரு பேச்சுக்கு சொன்னீங்க, சாக போறதா இருந்தா கூட நான் பயப்பட மாட்டேன். நீங்களும் இப்படி பயந்து சாகுறீங்களே. அவருடைய முடிவை அவர் வாயால அடிக்கடி சொல்ல வச்சு எங்களை வேதனைப்படுத்துறியப்பா. சார், உங்களை நான் ஒண்ணு கேக்குறேன், ஓப்பனா பதில் சொல்றீங்களா? தவறமா கேளுங்க. உங்க மனசுல நிறைவேறாத ஆசை ஏதாவது உண்டா? நிறைவேறாத ஆசையா? ஒண்ணு வேணா சொல்லலாம். ரொம்ப நாளா எனக்கு உல்லாச பயணம் போனோம்னு ஆசை. நானும் சின்ன வயசுல ட்ரை பண்ணி பாக்குறேன், ஏதாவது இடையூறு வந்து அது நின்னு போயிடும். அப்புறம் உல்லாசமாவது பயணமாவதுன்னு விட்டுட்டேன். விடாதீங்க சார், அந்த ஆசையை நான் பூர்த்தி செய்யறேன். ஏன்பா? நிச்சயமா. என்ன நிச்சயமா? முன்ன பின்ன தெரியாத ஒரு பையன் கூட வயசு வந்த பொண்ணு உல்லாச பயணம் அனுப்பணும்னு துடியா துத்து 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 துத்து. ஏண்டி துப்புற, துடிக்கிறேன்னு சொல்றியா? பார்த்தா பாவமா இருக்கான்டி, 3 மாசத்துல போயிடுவான்.
சரின்னு சொல்லி. சரி சரி, காலையில போயிட்டு சாயங்காலத்துக்குள்ள வந்துடணும். சரி சரி, நீங்க எல்லாம் போயிட்டு வரலாமா? மிஸ்டர் ராம், வர சனிக்கிழமை காலையில 10 மணிக்கு இங்க வந்துருங்க, நாம உல்லாச பயணம் போறோம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க, உங்க உதவிய ஒரு 3 மாசத்துக்கு மறக்க மாட்டேன், சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன். நானும் அதைத்தான் தம்பி சொல்றேன். மறந்து தாருங்க, மன்னிச்சிடுங்க. சரி, அந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஒழுங்கா சப்மிட் பண்ணப்பா. ஆச்சு மாமா. அப்படியே சரி. என்ன பாலு இத பாருங்க மது, இதெல்லாம் கையில எடுத்துக்கிட்டு என்ன மலத்தை வந்தா பாக்குறவங்க அசிங்கமா நினைக்க மாட்டாங்களா? வேலைக்காரன் வேலை இது கூட என்ன மதிக்க மாட்டான் பாலு. ஐயோ, டாடி சொல்ற மாதிரி உங்களுக்கு அறிவே கிடையாது. போனா போதே, இது பிரசன்ட் பண்ணலாம் வந்தா அப்படியா? கொண்டா கொண்டா கொண்டா. இது என் தோழியோட ஹஸ்பண்ட் தயாரிக்கிற செருப்பு. பாபி ஸ்டைல் இன்னும் மார்க்கெட்டுக்கே வரல. அவ ஆசையா எனக்கு பிரசன்ட் பண்ணா. நான் டேடிக்கு பிரசன்ட் பண்ணேன், அவருக்கு ரொம்ப சின்னதா இருக்கான். வேலாயத்துக்கு கொடுத்தா ரொம்ப மாடர்னா இருக்கு, வேண்டான்னுட்டான். போனா போதேன்னு உங்களுக்கு கொடுக்குறேன், போட்டு தொலைங்க. தொலைக்க மாட்டேன், பத்திரமா வச்சிருப்பேன். ஐயோ, இது 10 நம்பர் சைஸ், எனக்கு ரொம்ப பெருசா இருக்குமே. அதாவது பெருசா இருக்கட்டும், மூளைதான் பெருசா இல்லையா? இதோ போகும்போது கால போட்டுட்டு போங்க. ஆகட்டும் மாலு, அப்படியே செய்யறேன். உன் விருப்பப்படியே நடக்கிறேன். ஓன் கால்ல போட்டுக்கிட்டு அவ விருப்பப்படி எப்படி நடப்ப? ஓ வசதிப்படியே நட. நெருங்கையே தட்டுவான், இது கிடைச்சா விடுவானா? தலையை தட்டிக்காத. டாடி, நான் நம்ம வீட்டுல சுமங்கலி விரதம் கொண்டாடலான்னு இருக்கேன். கல்யாணம் ஆனவங்கள கொண்டாடுவாங்க. எனக்குதான் ஆயிடுச்சு டாடி. அடாடா, உனக்கு ஆனதே எனக்கு ஞாபகம் இல்லம்மா. இந்த பயலை பார்த்தா மருமகங்கிற எண்ணமே எனக்கு வரமாட்டேன்னு. அதை விடுங்க டாடி. விட்டன, நான் போய் என் தோழிகள் எல்லாம் விரதத்துக்கு இன்வைட் பண்ண போறேன். வர்றதுக்கு லேட் ஆகும், வரேன் டாடி. முள்ளவா, உன் வீட்டு சாவி கொஞ்சம் கூட இந்த ரமேஷ், நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற, அப்பப்ப ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே ஓகே, ஜஸ்ட் மினிட். என்ன ரமேஷ், இன்னைக்கு நீ லீவ் வேண்டாம். எதுக்கு? நான் பிக்னிக் போறேன், எல்லாம் சாயந்தரம் வந்து சொல்றேன். ஓகே, விஷ் பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ தேங்க்யூ. வர நான் ஜாலியா போறேன், எப்பவுமே வேலையாவே போறான். எப்படியோ உல்லாச பயணம் போடுங்கிறதுல எங்க அப்பா அம்மா எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறது உங்களுக்கு எப்படியோ தெரியும் போல இருக்கு. சொன்னேன், யாரோ உன என்ன, யாரோ உன நீங்க, ஏதோ ஒரு பற்றதல்ல எங்கெங்கயோ அழைச்சிட்டு வந்து எப்படி எப்படியோ உபசாரம் பண்றீங்களே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? காரணத்தை கேட்காதீங்க மிஸ்டர் ராமன், அதை நான் ஓப்பனா சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். காரணம் சொல்ல முடியாத காரணம் ஓப்பனா சொல்ல முடியாது. காரணத்தை நானே கண்டுபிடிச்சேன். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்னத்தை சார் கண்டுபிடிச்சீங்க? நீங்க என்ன காதலிக்கிறீங்க? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன, அதனால உங்களை நான் காதலிக்கிறான்னு இருக்கேன். உங்க அபிப்பிராயம் எப்படி? ஐயோ, கல்லறைக்கு போற நேரத்துல காதலிக்க போறேன்னு சொல்றாரு. நீங்க அடிக்கடி தலையை திருப்பிக்கிட்டு இப்படி அளவுக்கு மீறி வைக்கப்படுறீங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மிஸ் மீனா, இன்னும் என்ன மிஸ் மீனா, வெறும் மீனா, இன்னும் 3 மாசத்துக்கு இப்படியே காதலிப்போம். அப்புறம் எங்க அப்பா அம்மா வந்துருவாங்க, கல்யாணத்தை வச்சுக்குவோம். அது வரைக்கும் நமக்கு எல்லாம் வேலை வேண்டாமா, இப்படியே ஜாலியா இருப்போம். கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு சொல்றாரு. சரி, சாக போறவரோட ஆத்மசாந்திக்காக சம்மதம்னு தலையாட்டி வைப்போம். தினம் வரும் வாழ்வோம் பல்லாண்டு, நாடும் எல்லறிய நாயகன் நாடறியோ, இனி வரும் சுகம் தினம் தினம் வரும் வாழ்வோம் பல்லாண்டு. கணவன் என் பேரும் மனைவி உன் பேரும் யமனின் ஏட்டினில்லை. கணவன் என் பேரும் மனைவி உன் பேரும் யமனின் ஏட்டினில்லை.
வருகிற தினம் வரும் வாழ்வோம் பல்லாண்டு. மஞ்சம் தண்ணீர் நெஞ்சம் ஒன்றாகி பெருகும் ஆனந்த மூச்சு. மஞ்சம் தண்ணீர் நெஞ்சம் ஒன்றாகி பெருகும் ஆனந்த மூச்சு. பிள்ளை நாளைந்து பெறுவோம் நன்றாக பிறகே. இளமையில் முதுமை அடைந்து விட்ட இளைஞர், புற்றுநோய், தொற்று நோய், குத்த நோய் போன்ற கெட்ட நோய்களை நீக்கி உங்களை 100 ஆண்டுகள் உயிரோடு வாழச் செய்கிறது எங்கள் சுவாமி சமணானந்தரின் அதிமதுர ஆனந்த மூலிகை தைலம். 6 பாட்டில்கள் போதும், 100 வருடங்கள் உத்தரவாதம். அப்படின்னா ஒரு 6 பாட்டில் கொடுங்க. எதுக்கு? உங்களுக்கு ஆசா? எனக்காகவா? நீங்க 100 வருஷம் வாழணும், அதான் ஆசை. எவ்வளவு பாட்டில்? 150 வெள்ளிகள் கொண்ட ஒரு பாட்டில் 5 ரூபாய் கொடுங்க. சமயத்துல யார் அந்த சிவபூஜை கரடி போன மாதிரி? ஷர்மி, அந்த இடியத்தை யாரும் போய் பாரு. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்கான், வந்த உடனே அவங்களே சொல்லுவாங்க. நான் வர்றேம்மா, பாட்டங்க போல. கொஞ்சம் நில்லுங்க. அப்பா சொல்ற மாதிரி உங்களுக்கு அறிவுதான் கிடையாது, கொஞ்சம் பண்பாடாவது இருக்க வேண்டாம். உங்களுக்காக அந்த மனுஷன் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு, நாம சொல்லாம கொள்ளாம போயிட்டு என்ன நினைப்பாரு? வரட்டும், சொல்லிட்டு போவோம்.
வீடு சிம்பிளா இருந்தாலும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. பாக்கலாமா? காட்டுங்க, போங்க வீட்டை பாருங்க. சம்மா மாட்டிக்கிட்டேனே, இவளுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா வச்சு பார்க்கவே பயமா இருக்கு. மாமாவுக்கு தெரிஞ்சா இவன் சுட்டு கொன்னுடுவார். ஓடி போயிடலாமா? ஓடி போயிட்டா சுகபோக வாழ்க்கை எல்லாம் போயிடும். தெருவுக்கு வந்துடுவேன், பிச்சை எடுப்பேன். தரமா டைமுக்கு வாடா. ஊருக்கு வெளியே இருக்குங்கிற ஒரு குறைய தவிர மத்தபடி அழகான வீடு. உங்களுக்கு முன்னாடியே உங்க மிஸ்ஸஸ் என்ன வரவேத்துட்டாங்க. உங்க மிஸ்ஸஸ் நைஸ் கேர்ள். உங்க மிஸ்ஸஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, நீங்க யார சொல்றீங்க? எல்லாம் உன்னோட வைஃப் தான் சொல்றாங்க. என் வைஃபுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கியா? உள்ள கொண்டு வைய. கங்காய கொண்டா. என்னடா இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்க? இந்தாங்கம்மா கொண்டு போங்க, கொண்டு போ, கொண்டு போடா. சீதாராமா என்ன மன்னிச்சிடலாம், என்னை காப்பாத்துறா, என்ன மன்னிச்சிடலாம். இப்படிதான் அயோக்கியதனம் படத்துக்கு தான் எனக்கு வேலை கொடுத்திய. உங்களுடைய வீரர்களுக்காகத்தான் ஊருக்கு வெளியே கூடு பார்த்து கொடுத்தியா? இந்த பாரு, உன் ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், உன் வேலையை வேண்டாம். சீதாராமா சத்தியமா சொல்றேன், நான் உனக்கு உதவி செய்ய காரணமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தான். இந்த அல்கா புத்தியில அப்புறம் தாண்டா வந்தது. ஏடா கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கிறப்போ குரங்கு மாதிரி ஏடா இன்னொருத்தி? சீதா, கொத்துற கிளியை விட கொஞ்சம் குரங்கு எவ்வளவோ தேவலடா. என்னுடைய குடும்ப வாழ்க்கை உனக்கு தெரியாது. அப்படி என்னடா வாழ்க்கை? வெளியில சொன்னா வெக்க கேடு. உங்ககிட்ட சொல்றதுல என்ன, நான் அந்த வீட்டுல தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரிடா. பேருக்கு தான் புருஷன், ஊருக்கு தான் மாப்பிள. சுருக்கமா சொன்னா கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரிடா. அதனாலதான் நான் இப்படி. நீ ஆயிரம் சொன்னா தப்பு தப்பு தானா? தப்புதான், நான் செஞ்ச தப்புக்காக நீ என்ன நாலு தப்பு தப்பு நான் பட்டுக்கிறேன். ஆனா இது வெளியில சொன்னேன், எங்க மாமனார் துப்பாக்கியோட வருவார், என் பொண்டாட்டி புல்லட் எடுத்து கொடுப்பான். இன்னொரு தடவை இந்த மாதிரி செஞ்ச நீ எனக்கு ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன், பரம விரோதியா மாறிடுவேன். இனிமே என் வீட்டு சாதியை கேட்டேன். கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். இப்பவா தப்பு பண்ற? என்ன எனக்கு வந்தது, உடனே பச்சை தண்ணியை தலையில கொட்டிக்கிட்டு ஈர துணி இடுப்புல கட்டிட்டு பெசாம படுத்து தூங்கிடும். இடுப்பு துணியில ஈரம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கட்டும், காயப்பட மாட்டேன்னா. மாலுமா, மாலுக்கண்ணு, மாலு, இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன விசேஷம்? ஆமா, எதுக்காக தோரணம் கட்டுறாங்க? ஐயோ, உங்களுக்கு ஞானம் தான் இல்ல, கொஞ்சம் ஞாபகமாவது இருக்க கூடாதா? நம்ம வீட்டு சுமங்கலி விரதத்துக்கு உங்க ஃப்ரெண்ட் சீதாராமனையும் அவர் மனைவியும் கூட்டு இருந்தனே, அது கூட மறந்து போச்சா? அடே, ஆமா ஆமா. இப்ப ஆட்டு தலைய, அவங்களும் மறந்துருப்பாங்க, ஞாபகப்படுத்து. மாமா, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. நம்ம வீட்டுக்கு வரப்போறவங்க எல்லாம் பெரிய மனுஷங்க, அவங்களுக்கு சரிசமமா சீதாராமனை உட்கார வைக்கிறது நியாயமான்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. இந்த யோசனை அவங்க வீட்டுக்கு போய் செம பிடி பிடிச்சிட்டு வந்தமே அன்னைக்கு இருந்திருக்கணும். நீங்க போய் அங்க சாப்பிட்டீங்கல்ல, அவங்கள கூட்டி கூடாது, இங்க சாப்பாடு போட்டா தானே கௌரவம். எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு சாயங்காலம் வந்து ஆகணும். இல்ல நான் வாயால பேச மாட்டேன், துப்பாக்கிதான் பேச்சு. ஆட்டு மாமா, அப்படியே சரி. டேய், என்னடா அன்னைக்கு என் பொண்டாட்டி உங்க வீட்டுக்கு வந்தப்போ நீ உன் சம்சாரமும்? அவளைய சம்சாரம் பல்லாம் பேசுறோம். சரி, உன் சம்சாரம் அடிச்சாலே ஷர்மிலி. நீங்க ரெண்டு பேரும் அவசியம் சுமங்கலி விரதத்துக்கு வீட்டுக்கு வரணும். என் ஒய்ஃப் கூப்பிட்டாலே ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு, சொல்லு. அந்த சுமங்கலி விரதம் இன்னைக்கு தாண்டா. ஆமா, நீயும் பொண்டாட்டியும், நீயும் அந்த பொண்டாட்டியும் கண்டிப்பா ஆறு மணிக்கு வீட்டுக்கு வரணும்னு எங்க மாமனாரையும் பொண்டாட்டி உத்தரவு போட்டிருக்காங்கடா. சித்தரமா, என்ன காப்பாத்துற? டே டே டே, ஒண்ணு செய்யட்டு மாட. உன் வீட்டு விழாக்களுக்கு பண்டிகைகளுக்கு இதுக்கெல்லாம் அவளோட அட்டன் பண்றதுக்கு சௌரியமா பேசாம அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? அருமையான யோசனை, அப்படியே செய்யடா. வழிக்கு விழுந்தவளுக்கு வாழ்வு கொடுத்த மாதிரி இருக்கும், ஒரு நண்பனுக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். நான் செஞ்ச தப்பு அடியோட மறைஞ்சு போயிடும். அடிச்சேன்னா தெரியுமா? அன்னைக்கு அவளை என் பொண்டாட்டின்னு நீ சொன்ன போது நான் பேசாம இருந்ததே தப்பு, மறுபடியும் அதே தப்ப செய்ய சொல்றியா? சீதாராமா, நீ இதுவரைக்கும் செஞ்ச உதவியை விட இப்ப செய்ய போற உதவி தாண்டா பெரிய உதவி. ஏண்டா நீ அடிக்கடி சொல்லுவியே, ரமேஷ் நான் உனக்கு என்ன கைமாற செய்ய போறேன்னு. அதுதாண்டா இது. செய்டா, இனிமே என்னால உனக்கு எந்த விதமான தொந்தரவும் வராது. அப்படி வந்தா ஏண்டா இந்த பையில நீ கண்ணாபுரம் என்ன கேள். நான் அவளை எங்க என்றா போய் தேடுவேன்? கரெக்ட், அந்த புரோக்கர் பையிலையும் கட் பண்ணி விட்டுட்டேன். சித்தரமா, அவன் எங்கேயோ மேனகாபுரத்துல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆளை வச்சு ட்ரை பண்ணே. பிளீஸ் 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 ரமேஷ், நான் தினமும் வரவேணி கோவில், பார்சாதி கோவில், கபாலீஸ்வரர் கோவில் போயிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு நீ என்ன போக சொல்ற இடம் இருக்கு. ஐயோ, காப்பாத்துறாடே. காப்பாத்துறேன்டா, காப்பாத்துறேன். கடவுள் தாண்டா என்ன காப்பாத்தணும். செய்யா குத்தல்ல சார், நீங்க கேட்கிற சரமளி
தூளே இருப்பா. அதனால அவளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயோ, அப்ப நான் என்னப்பா செய்யறது? ஏதோ பண்ணுங்க சார், முதல்ல நம்ம கணக்க செட்டில்மெண்ட் பண்ணுங்க. இந்த 10 ரூபா வச்சுக்கோ. என்ன சார் 10 ரூபா கொடுக்குறீங்க? பரவாயில்லப்பா, என் கூட அலஞ்சி கலஞ்சி கஷ்டப்பட்டு வச்சுக்க. என்ன விளையாடுறீங்களா? 5 பொண்ணு காட்டிருக்கேன், 50 ரூபா கொடுங்க. 10 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா கூட தர மாட்டேன். கொடுக்க போறீங்க இல்லையா? என்ன மிரட்டுற? வாயா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்கேயே நான் வரணும், நீதிமன்றத்தை கொண்டாந்து நிறுத்துவேன். மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு. அம்மா அண்ணே எல்லாரும் வாங்க வாங்க, இவர் அக்கிரமத்தை காணுங்க. என்னையா கம்பு இல்லையா அண்ணே? என் தொழில் ஒரு அஞ்ச விஷயம். அண்ணன் இருக்கார, ஒரு பொண்ணு வேணும்னாரு. பொண்ணுக்கு 5 பொண்ணை காட்டினேன், 5 கொடுக்கலன்னு சார் அவர் இஷ்டம். ஆனா அந்த 10 ரூபா கொடுத்து போடாங்கிறாரு. நான் இந்தாண்டா போன உடனே இவரு அந்தாண்டா அந்த வீட்டுக்கு போக மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. ஏப்பா பாக்குறது கௌரவமான பையனா இருக்கிறேன், உனக்காப்பா இந்த வேலை சார். நீங்க தப்பா நினைக்கிறீங்க. சும்மா ஐயா, இந்த வேலைக்கு வரப்படாது. வந்துட்டா காது காது வச்ச மாதிரி காசை கொடுத்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். காசு பண்ண கைக்கு வந்துட்டா போதும், வீடு வீடா ஏறி இறங்கினாங்க இந்த பாவி பசங்க. 10 ரூபா தூக்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அவளை கொண்டா இவளை கொண்டான்னு அதிகாரம் வேற. அடே ரமேஷ், உன்னால ஊரே சிரிக்குதுரா. நடுரோட்ல பைத்திய மாட்டம் தலையை பிடிச்சு நிக்கிற வழிய விடு. கிட்டத்தட்ட என் நிலைமை அப்படித்தான். நீ போப்பா. ஷர்மிலி நீயா? உன்னை தேடி நான் பட்ட கஷ்டமும் அலைஞ்சு அலைச்சலும் கொஞ்ச நஞ்சம் இல்ல. இறங்கி வாமா. என்ன விஷயம்? நானும் ரமேஷும் எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டோம். நீ வந்தாத்தான் அந்த சிக்கல்ல இருந்து விடுபட முடியும். வாமா. உன் கூட வரதுல எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்ல. யார் கூட போனாலும் எனக்கு ஒண்ணுதான், இவங்க ஓகேன்னா நான் உன் கூட வந்துடுறேன். ஐயா இன்னைக்கு மட்டும் அந்த பொண்ணை என் கூட அனுப்பிச்சிருக்கையா, உங்களுக்கு புண்ணியமா போகட்டும் பிளீஸ். தாகப்பட்டு விளையாட ஒரு வாரத்துக்கு குத்தாய்க்கு எடுத்துருக்கா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான் பத்தியான 3 மணில இருந்து அலைஞ்சு 300 ரூபாய் கொடுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுத்தோம் தெரியுமா? எவ்வளவு கட்ட பச மாதிரி வந்திருக்கிறிய பழையோடையா? ஐயா நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் இன்னைக்கு மட்டும் அவளுக்கு நான் கட்ட புஷ மாதிரி தான். இத பாருங்க, வேணும்னா நீங்க அவளுக்கு கொடுத்த பணத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். அவளை அனுப்பிச்சிருங்க பிளீஸ். ஏண்டா சிங்காரா, ஐயா பணத்தை கொடுத்துறாரா? அடுத்து ரூபா பணத்தை எடுங்க. இந்தாங்க 300 ரூபாய். நன்னா இல்ல உங்களுக்கு வேண்டாம். குட் மார்னிங் மீனா. ஆமா உன் தோப்பு எப்படி இருக்கு? இப்ப எல்லாம் நாங்க அவரை பத்தி கவலைப்படுறதே இல்ல. அப்படி கை மீறி போற அளவுக்கு அவருக்கு என்ன ஆயிடுச்சு?
அவருக்கு ஒண்ணும் ஆகல. அந்த கேன்சர் பேஷண்ட் பத்தி கவலைப்படுறதுக்கே எங்களுக்கு நேரம் போகல. எந்த கேன்சர் பேஷண்ட் சொல்ற நீ? அதான் அன்னைக்கு ஒரு நாள் உங்க டிஸ்பென்சரில பாக்கல ஒரு யங் மேன், அவரை தான் சொல்றேன். அவரை பார்த்ததுல இருந்து என் மனசே சரியில்லை டாக்டர். அவர் சாகிற வரைக்கும் வாங்க சந்தோஷமா இருக்கணுமேனு 24 மணி நேரமும் நான் அவர் கூட தான் இருக்கேன். அவரும் என்ன ஒரு நாள் கூட பார்க்காம இருந்ததே இல்லை. அவன் மறுபடியும் வந்தானா? அவன் காலை பாரு, காலு தரையில இருக்காது. ஏன்னா வந்தது ஆவி. காரணம், அவன் செத்து போய் ஒரு மாசம் ஆச்சு. ஐயோ டாக்டர், நீங்க மிஸ்டேக் பண்ணிக்கிட்டீங்க, அவர் சாகவே இல்லை. அது எப்படி முடியும்? அவன் சாகும்போது நான் பக்கத்திலே உட்காந்துட்டு இருந்தேன். பையன் கொஞ்சம் அவசரக்கார, நான் சொன்ன கேட்டு முடிக்கிறது முன்னாடி போய் சேர்ந்துட்டான். ஐயோ, நீங்க வேற யாரும் சாகிறத பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதோ அவரே வந்துட்டாரு. இப்ப சொல்லுங்க, அது பேய? பேய் மிதந்து வரும், இவன் நடந்து வரான். இவன் வெறும் இலுமல் கேசுமா? வெளாக திங்க சொன்ன தின்னுதான். ஹலோ ஹலோ யங் மேன், இன்னொரு ஒரு பெரிய ஜோக் தெரியுமோ? நான் மீனா கிட்ட ஒருத்தனுக்கு கேன்சர்னு சொன்னேன். நீ தான் அந்த கேன்சர் பேஷண்ட் மிஸ்டேக் பண்ணிட்டு உங்ககிட்ட நெருங்கி பழகிட்டு இருக்கிறதுனால எப்படி வேடிக்கை? நான் பண்ண முட்டாள் தானோ? உங்களுக்கு எல்லாம் வேடிக்கையா இருக்க? நான் வேதனை பட்டுகிட்டு இருக்கேன். இவர் சாக போறதா நம்பிட்டு இருக்கிறேன். எங்க அப்பா அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? வருத்தப்படாத மீனா, ஒரு டாக்டரால கேன்சர் குணப்படுத்த முடியுமே தவிர உண்டாக்க முடியாதுமா. என் அப்பா சீனிவாசனை வேண்டிக்கும், அவன் நினைச்சா எல்லாம் நடக்கும். டேய் பசங்களா வாங்கடா. நாம கொஞ்சம் ஓவராவே கூத்தடிச்சிட்டோம். கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது மீனா. ஒரு மணி ரெண்டு மணி முன்ன ஆனாலும் கண்டிப்பா போயிடுவாமா? ஆமாமா, சொன்னா சொன்ன நேரத்துக்கு போக அவன் என்ன ஊருக்கா போறான்? இந்த உலகத்தை விட்டே போறவன் இல்லையா? கொஞ்சம் முன்ன பின்னதாமா ஆகும். அம்மா, நான் சொல்றது முழுசா கேட்காம ஓடறாதீங்க. அந்த ராமனுக்கு பிளட் கேன்சர் இல்லையா? பிளட் கேன்சர் இல்லைன்னா என்னம்மா? பிரெயின் கேன்சரா இருக்கும், ஹார்ட் கேன்சரா இருக்கும், வயிறு கேன்சரா இருக்கும், எப்படியோ கேன்சர் கேன்சர் தானம்மா. அவருக்கு கேன்சரே இல்ல. கேன்சரே இல்லையா? எப்ப கேன்சல் ஆச்சு? இப்பதான், ஜஸ்ட் நவ் வந்துப்பா. வந்து டாக்டர் வேற யாரோ ஒருத்தர் சொன்னதே நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இத்தனை நாள் இவரை கட்டிக்கிட்டு அழுதேன். பாவிமா மகளே, இப்படி ஏமாந்துட்டோங்கிற துக்கம் தாங்க முடியாமதான் நான் அழுதேன். நீங்க என்னடா? ஐயோ, என் தலையில மண்ணை மாறி போட்டுட்டியே. அக்கம் பக்கத்துல உள்ளவனங்களுக்கெல்லாம் நான் என்னடி பதில் சொல்லுவேன்? தெருவுல போற நான் வீட்டுல கூட்டு வந்து வச்சு விருந்து போட்டு பிக்னிக் கூட்டு போய் இல்லாத செலவையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்ப குண்டா தூக்கி போடுறியே. அப்பா கொஞ்சம், ஆமா அப்பா பாப்பா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் ஒரு நல்ல யோசனை சொன்னாரு. என்ன? வந்துமா வந்துப்பா, நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னது, கருமாறி செய்யலாமான்னு காத்துக்கிட்டு இருந்த ஒருத்தருக்கு கல்யாணமா பண்ணி வைக்க சொல்ற? வேற வழியே இல்லப்பா. அவரு சாகத்தானே போறாருன்னு நினைச்சு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்தாத இடமே இல்ல. அதனால நானும் சரின்னு சொல்லிட்டேன். என்னங்க தங்கம், யோசனை பண்ணி பார்த்தா எனக்கு இதுதாங்க நியாயமாப்படுது. ஏமாந்தது ஏமாந்துட்டோம். ஒரே அடியா ஏமாந்தடலாங்கிறியா? செய்வோம். அப்பா, வர தீபாவளிக்கு அவங்க அம்மா அப்பா ஊர்ல இருந்து வராங்களா? நம்ம எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிட்டுருக்காரு, அதனால அன்னைக்கே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம்ப்பா. நெருப்பு கொடைமா தலைய உள்ள விட்டுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா, நீ வெளியில கழுத்து வெளியில வர மாட்டீங்க. என்னங்கது, சம்பந்திக்கு ஒரு நேரத்தை போய் குடிச்சிட்டு இருக்கீங்களா? என்னடி நீ, நம்ம பையனுக்கு பெரிய இடத்துல வேலை கிடைச்சிருக்குது, நல்ல மருமக நம்ம வீடு தேடி வரப்போகுது, அந்த சந்தோஷத்தை கொண்டாட ஒரு அரை சாப்பிட்டு இருக்கிறேன். தப்பா அப்பா, என்ன
கமலா மாசத்துல பத்து நாள் ஹோம், மத்த நாள் ஹோட்டல், இதே வாடிக்கையா போச்சு. ஏம்பா பாக்கத்து குடும்பஸ்தவா இருக்க, தீபாவளிய பொண்டாட்டி பிள்ளைகளோட வீட்டுல கொண்டாடக்கூடாது, சின்ன வீடு ஒண்ணு தேவைப்படுதோ? இரு அங்கேயே அனுப்பிச்சுக்கிறேன். ஓ, பக்கத்துல மாது, ஒரு கையில மது, இன்னொரு கையில சூது. உன் பேர் என்னப்பா? மதுசூதனுங்க. உன்னை நிக்க வச்சு சொல்லணும். ஓ, நீதான் இவங்களுக்கு எல்லாம் மாமாவா? முடியாவாய? உன்னை மாமியா வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். என்ன இன்ஸ்பெக்டர் அப்படி பாக்குறீங்க? என்னையும் இந்த லிஸ்டோட சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் ஹை கிளாஸோ? வாய மூடுங்க சார். நான் குடும்ப பொண்ணு. குடும்ப பொண்ணுங்க ஹோட்டல்ல தான் குடித்தனம் நடத்துவாங்களா? எனக்கும் வீடு இருக்கு. நான் ஏன் சார் ஹோட்டல் வந்து குடித்தனம் நடத்தணும்? என்ன எங்க வரணும் இவர் யார்? அப்படி கேளுங்க சொல்றேன். எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் சண்டை, கோவிச்சுட்டு ஹோட்டல்ல வந்து தங்கியிருக்கேன். இவர் எங்க அண்ணா, சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்காரு. சொல்லுங்களேன் அண்ணன்னு. அண்ணன் தான். குடும்பத்துல சண்டைன்னா தாயார் வீட்டுக்கு தானே போவாங்க, ஹோட்டலுக்கு ஏன் வரணும்? எங்க தாயார் செத்து சமாதி ஆயிட்டாங்க, என்னையும் பக்கத்திலேயே குழி தோண்டி உட்கார சொல்றீங்களா? நம்ப முடியலையே, சந்தேகமா இருக்கு. உன் புருஷ? அவர் பேரு சீதாராமன், சாம்சங் சைக்கிள் ஃபேக்டரியில பிஏவா இருக்காரு. ஐ சி கன்சபிள்ஸ். இவங்க எல்லாரும் வேலை ஏத்துங்க, இந்த ஆள ஜீப்ல ஏத்துங்க. நீங்க வாங்க, உங்க வீட்டுக்கு போகலாம். ஓ, மிஸ்டர் ராம். சமயத்துல ரெண்டு வார்த்தை இடிக்கும் கடிக்கும். அதுக்கு தானே வந்திருக்கோம். என்னங்க எனக்கு பல்லு முளைச்ச உடனே விட்டுட்டேன். அத கேக்கலங்க, தண்ணி போடுற பழக்கம். என் பொண்ணு வயசுக்கு வந்த உடனே அதையும் விட்டுட்டேன். அபாரா, எனக்கு பையன் தான், நான் எதையும் விட வேண்டிய அவசியம் இல்லை. குடுத்து வச்சவங்க குடுத்து வச்சவங்க. நீங்க இப்படி உங்க பையன் படு சுத்தம், அவனுடைய தங்கமான குணங்கள்லாம் அவன் முகத்திலேயே எழுதி ஒட்டி இருக்குது. வரி விடாம படிச்சிருங்க, பின்னாடி வம்பு தும்பு வரக்கூடாது. படிச்சதுனாலதானே பிடிச்சு வந்திருக்கிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னங்க பேச வேண்டியது, சீக்கிரமா பேசி முடிங்க. என்னத்த நான் பேச வேண்டியிருக்குது? எனக்கு இருக்கிறது ஒரே மக, உங்க விருப்பப்படி எல்லாம் செஞ்சு முடிச்சிடறேன். ஆமாங்க, கல்யாணத்தை தடுபடலாம் நடத்தணுங்கிறதா எங்க சொல்ற. பின்ன இருக்காத, உங்களுக்கு ஒரே பொண்ணு, எனக்கு ஒரே பையன், கல்யாணத்தை தடுபடலாம் நடத்திடுவோம். யாரோ வந்திருக்காங்க சொல்றீங்க, யாரும் பார்த்து விவகாரத்தை முடிய இல்ல விவாகரத்துல வந்து முடியும். Be careful. Sorry, madam. Okay.
மீனா, அது இருக்கானே அவன் தான் என் ஃப்ரெண்டு, அவன் பக்கத்துல இருக்கிறது அவன் பொண்டாட்டி, ரெண்டு பேருக்கும் அவன் ஏதோ பட்டு போடுறத கேட்டிருக்கா. இவன் வாங்கி தர மாட்டேன்னு கோபத்துல பொத்து பொத்துன்னு போட்டு அடிச்சிருக்கான். விவகாரம் முத்தி போய் போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் சமரசத்துக்காக எங்கிட்ட வந்திருக்க. இந்த வட்டாரத்திலேயே பஞ்சாயத்துல எங்கிட்ட தான் வருவாங்க. நான் போய் தீர்த்து வச்சு வந்துடுறேன். நீ உள்ளப்பா. ஏய் பிசாசே, உனக்கு என்ன தைரியம் இருந்தா இன்ஸ்பெக்டர்ட்ட நான் உன் புருஷன்னு சொல்லுவேன். அட சும்மா நிறுத்துங்க சார். உங்க தேவைக்கு மட்டும் என்ன பொண்டாட்டின்னு சொல்லிக்கலாம், ஏன் தேவைக்கு மட்டும் உங்களை புருஷன்னு சொல்லக்கூடாதோ? கத்தாதம்மா கத்தாத. உள்ள எனக்கு கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது. இத பாரு, இந்த நேரத்துல நான் தான் உன் புருஷன் தண்டோர போடாதம்மா. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இனிமே நான் உன் பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டேன். நீ என்ன புருஷன்னு சொல்லாதம்மா. நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டிங்கிறது சுமக்கலி விரதத்துக்கு வந்த அத்தனை பேருக்கும் தெரிஞ்சு போயாச்சு. பத்தா குறைக்கு இன்ஸ்பெக்டருக்கு வேற தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன ரகசியம்? பல்லாத ரகசியம். ஐயோ, கல்யாணத்தை தடபடாத நடத்தணும்னு பேசிட்டு இருக்காங்களே. கல்யாணத்துல பார்க்க கூடாத யாராவது பார்த்துட்டா ஆபத்தாச்சு. என்னடா ஜாங்க அங்கேயாப்பா? அது வந்து ஒரு புருஷன் பொண்டாடி விவகாரம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் தான் பஞ்சாயத்து பண்றது. அதை தீர்த்து கீர்த்து வச்சு ஒரு வழியா சமாளிச்சேன். நல்ல காரியம் தான். அதற்கிட்டும் ஏங்க, கல்யாணத்தை எந்த மண்டபத்துல வச்சுக்கலாம்? ஊருக்கு நடுவுல இருக்கிற மண்டபமா இருக்கணும். ஊரையே கூட்டணும். அப்பா எப்பா கல்யாணத்தை தடபுடலா நடத்தத்தான் விடுமா? ஏதோ காதும் காதும் வச்சா மாதிரி சொந்தக்காரங்கள்ல அது முக்கியமானவங்களா கூப்பிட்டு மலக்கோவில்ல முருக சன்னிதானத்துல கல்யாணத்தை சிம்பிளா முடிச்சிருவோம்ப்பா. ஆமாப்பா, அவர் சொன்ன மாதிரி கல்யாணத்தை சிம்பிளாவே முடிச்சிருவோம். சிம்பிளா முடிச்சிருவோம். சிம்பிளாவது சிம்பிளாவது, சும்மா இருங்க. என் ஒரே பொண்ணு கல்யாணத்தை ஊருக்கு தெரியாம எங்கே போய் நடத்துறதா? இதை நான் ஒத்துக்க மாட்டேன். அதானே, டேய், நீ எனக்கு இருக்கிறது ஒரே பையன்டா. ஊரறிய கல்யாணம் பண்ணணுங்கிறா என்னுடைய ஆசை. அப்பா, விலவாசி எல்லாம் எப்படி ஏறி போயிருக்கு? அரிசி என்ன விளவுக்குது, சக்கரை என்ன விளவுக்குது, பருப்பு என்ன விளவுக்குது? எப்பா கல்யாண மண்டபத்துக்கு நாம எவ்வளவு கொட்டி கொடுக்கணும்? இந்த மாதிரி ஆடம்பர செலவு செய்யறதுக்கு பதிலா நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணலாப்பா. நாடு இப்ப இருக்கிற நிலைமையில இந்த மாதிரி வேஸ்ட் பண்றது நீங்க நாட்டுக்கு செய்யற பச்சை துரோகம். சம்பந்தி, பையன் சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு. கட்டிக்கு போறவங்க அவங்க அவங்க இஷ்டப்படியே செஞ்சிருவோம். தங்கம் சரின்னு சொல்ல. எப்பதான் நான் சொல்லத நீங்க ஒத்துக்கிட்டீங்க? சரின்னு சொல்லிட்டாங்க. கல்யாணத்தை சீக்கிரமா செய்யுங்க. ஆனா பொண்ணுக்கும் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசை ஒழுங்கா செஞ்சிருங்க. நல்ல வார்த்தை பேசியாச்சு, எல்லாம் கையை நினைச்சிட்டு போறது. வாங்கம்மா, சம்பந்தி நீங்க கையை நினைச்சிட்டு வாங்க, நான் வாய நினைச்சிட்டு வந்துடுறேன். எனக்கு ரகசிய கல்யாணம் நடக்க போகுது, அதுக்குத்தான் உன்னை ரகசியமா கூப்பிட வந்தேன். அப்படியா? எனக்கு நிஜமாவே கல்யாணம் நடக்க போகுது, உண்மையான பொண்டாட்டி வரப்போறா. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ஷர்மில தான் என் பொண்டாட்டின்னு உங்க மாமனாரும் உன் மனைவி நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த சமாச்சாரம் காத்து வாக்குல அவங்க காதுக்கு போச்சு, நம்ம பாடு ஆபத்து. அதனாலதான் தாலி கைத்திலிருந்து பூமாலை வரைக்கும் எல்லாத்தையும் ரகசியமா வாங்கியிருக்கேன். டே, மூலக்காரன் அடக்கி வாசிக்க சொல்லு. ஐயன மந்திரத்தை வாய்க்குள்ளேயே சொல்ல சொல்லு. முடிஞ்சா நாதஸ்வரத்துல ஒரு சைலன்சரை கட்டு. வேற வழி? டே, கல்யாணத்துக்கு நீ மட்டும் நிச்சயமா வந்துடுற. நான் கண்டிப்பா உன் கல்யாணத்துக்கு வருவேன். நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ தாலி கட்டணும். அப்படியே செஞ்சிருங்கடி. ஓகே, எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுங்க, நான் வந்துடுறேன். மாலதி, ஹாய் மீனா. பாபா, இந்த பாட்டு எவ்வளவு நாளாச்சு. வாடி, எப்படி இருக்க? என்ன சும்மா இருடி. உன்னை பார்க்க எப்ப வீட்டுக்கு வந்தாலும் மாதர் சங்கத்துக்கு போயிருக்கா, சமூக சேவைக்கு போயிருக்கா, அங்க போயிருக்கா, இங்க போயிருக்கான்னு சொல்றாங்க. உனக்கு என்னடிமா, பெரிய வீட்டு பொண்ணுங்கெல்லாம் சிநேகிதம், என்ன ஞாபகம் இருக்குமா? இத பாருடி, எனக்கு எத்தனை பணக்கார சிநேகிதிகள் இருந்தாலும் காக்கா கடிக்கடிச்சு மாங்காத்தின சிநேகிதி நீ ஒருத்தி தாண்டி. நான் எங்க போனாலும் அங்க வர உனக்கு உரிமை உண்டு. அந்த உரிமை இருந்தா சரிதாண்டிமா. அது போட்டும், உனக்கு கல்யாணம் ஆயிடுதா கேள்விப்பட்டேன். மாப்பிள்ளையாரு ஒரு ஆம்பளைதான். மக்கு, அது தெரியுண்டி எனக்கு. என்னையே கல்யாணத்துக்கு கூப்பிடல. கல்யாணமா இருந்தா கூப்பிட்டுருப்பேன். 10,000 ரூபாய் கொடுத்து மாப்பிள்ளைய விலைக்குள்ள வாங்கணும். மாசா மாசம் 5,000 ரூபாய் சம்பளம் வேற. கூப்பிட்ட நேரத்துக்கு வருவாரு, சொல்றத செஞ்சுட்டு போயிடுவாரு. இப்படி ஒரு மாப்பிள்ளையா? ஆச்சரியமா இருக்கே. இதுல என்னடி ஆச்சரியம்? கழுத்துல தாலியை கட்டினதும் முனிசிபாலிட்டி லைசன்ஸ் கட்டின நாய் மாதிரி நடத்துறாங்க பொண்டாட்டிய. அதை மாத்தணுங்கிறதுக்காக தான் நானும் டேடியும் இப்படி பிளான் பண்ணோம். அது சரி, உன் கல்யாணம் எப்ப? அதுக்கு இன்வைட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். ஹேய், எப்ப லைசன்ஸ் கட்டுறாங்க? ஏய், இந்த லைசன்ஸ் பிசினஸ் எல்லாம் உன்னோட வச்சுக்க. நீதான் ஒரு ஆம்பளைக்கு கட்டி வீட்டோட வச்சிருக்கே. சரி சரி, அதெல்லாம் விடு. மாலதி, வர ஞாயிற்றுக்கிழமை முருகன் கோயில்ல கல்யாணம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல உன்னை மட்டும் தான் இன்வைட் பண்ணிருக்கேன்.
அவசியம் வந்துடணும். கண்டிப்பா வரேன். உன் புருஷன் எப்படின்னு நான் பார்க்க வேண்டாமா? வந்து பாரு. வரேன். எனக்கு அப்பா அப்பவே சொன்னார்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே கார்ல போங்கன்னு. வந்திருந்தா பெட்ரோல் செலவு மிச்சம் தானே? தப்புதான், தப்புதான். சரி சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு கல்யாணத்துக்குமே போவோம். வாங்க. சரி. சொல்லவே இல்லையே. எனக்கு கொஞ்சம் இருங்க, நான் மேல போய் யாரையாவது கூட்டிட்டு வரேன். வேண்டாம், நீ மேல போய் கீழே வரதுக்குள்ள நான் மேல போயிடுவேன். கூப்பிடு நெஞ்சுவலி. டிரைவர், டிரைவர், சீக்கிரமா, இவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. தூக்கு தூக்கு. ஐயோ, வாங்க.
முத்துக்கள் சிந்தி தித்திக்கும் ஊரி கண்ணே விளையாடு போயிட்டு வாப்பா, போயிட்டு வரேன். போயிட்டு வாமா.
பாத்தியாடி, பொண்டாட்டிக்கு வாங்கின பூவை உன் தலையில கட்டிட்டு போறான். சும்மா இருங்க, என் தலையில ஒண்ணும் கட்டல, கையில தான் கொடுத்துட்டு போறான். கொண்டா நான் உன் தலையில கட்டுறேன், உட்காரு. அட உட்கார. ஐயா எவ்வளவு பெரிய கொண்டடி, உன் தலைக்கு தலகாணியே வேண்டாம். அடியே சரசு, அஞ்சு முழம் பூ வச்ச உடனே உனக்கு அஞ்சு வயசு குறைஞ்சிருச்சு. ஏங்க, ஒரு 40 முழம் பூ வச்சா எப்படி இருக்கும்? திரும்ப நீ தொட்டியில தான் தூங்கணும் சரசு. சீதாராமன் உன் வயித்துல இருக்கும் போது வந்ததே உனக்கு ஒரு மினுமினுப்பு, அதே மினுமினுப்பு இப்ப வந்திருக்குடி. போங்க, போய் சொல்றீங்க. சத்தியமா சொல்றேன். ஐயோ, இந்த சந்தோஷத்தை என்னால தாங்கவே முடியல. இந்த சந்தோஷத்தை கொண்டாட ஒரு அரை பாட்டில் ரம் அடிச்சுக்கிறேன். இந்த பாருங்க, மினுமினுப்பு அது இதுங்க போதே நான் சந்தேகப்பட்டேன். உங்களுக்கு பசுமாடு கண்ணு போட்டுச்சுன்னா சந்தோஷம் வந்துடும், அதை கொண்டாட தண்ணி போடணும் பீங்க. சாம்பார்ல உப்பு இல்லைன்னா உங்களுக்கு துக்கம் வந்துடும், அதை மறக்க தண்ணி போடணும் பீங்க. பாட்டில இடுப்புல சொறி வச்சுக்கிட்டு காரணத்தை தேடி ஒலையா அலையறீங்களே? அவன் தண்ணியை தேடி அலையறான், நான் காரணத்தை தாண்டி தேடி அலையறேன். இந்த பாருங்க, நான் தெரியாம தான் கேட்கறேன். ஒரு பக்கம் 500 பாட்டில ரம்ம வச்சுக்கிட்டு, ஒரு பக்கம் எண்ணெய் வச்சு, ரெண்டுல எது வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அடியே சரசு, 30 வருஷம் என் கூடவே பழகிறேன், என்னை பத்தி உனக்கு தெரியாதா? நான் என்ன ஆசை இல்லாதவனா, அருமை தெரியாதவனா, பெருமை தெரியாதவனா? 500 பாட்டில் ரொம்ப இருக்குடி, 50 பாட்டில் போதும், நீ வேண்டாம். இந்த வீடா? ஆமா, இல்ல அந்த வீடா? இல்லைங்க, இந்த வீடு. விஷயம் தெரியக்கூடாதோ, அவங்க முன்னாடியே கொண்டு போய் நிறுத்த போறாளே. பத்தாவது படிக்கு வந்த உடனே எனக்கு பயங்கரமான ஒரு ஐடியா தோணி இருக்கு பாரு. என்ன செஞ்சேன்? ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிச்சேன். அப்பா, என்ன ஹார்ட் அட்டாக்? நெஞ்சு வலி, மாரடைப்பு, என்னால பேச முடியலையே. ஹார்ட் அட்டாக்? எப்போ வந்து ஹார்ட் அட்டாக்? இப்ப எப்படிங்க வந்தது? இருங்க, உள்ள போய் மாலத்தியை கூட்டிட்டு வரேன். ஐயோ, நீ உள்ள போயிட்டு வரதுக்குள்ள நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். நான் வர்றேன். அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உடனே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயே. வீட்டுக்கா? ஆமா, போற உயிர் நம்ம வீட்டுலயாவது போகட்டும். இல்ல, முதல்ல உங்களை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். இங்க எது வேற எங்கேயாவது கூட்டிட்டு போ. ஆமா அம்மா, அம்மா பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி சொல்லாதீங்க டாக்டர், என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துங்க. எனக்கு மாங்கல்யம் பிச்சை கொடுங்க டாக்டர், எனக்கு மாங்கல்யம் பிச்சை கொடுங்க. உன் புருஷனை சொல்லமா, இனிமே நான் டாக்டர் தொழில் பண்ணி பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன். ஏன் அப்படி சொல்றீங்க? எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்தாச்சு, பிபி சரியா இருக்கு, பல்ஸ் சரியா இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு. அப்படி இருக்கும் போது ஹார்ட் அட்டாக் எப்படி வரும்? சுத்த அயக்கத்தனமானா இருக்கு. என்னோட சர்வீஸ ஒரு சாதாரண ஹார்ட் அட்டாக் கன்ஃபியூஸ் பண்ணுது. ரெண்டு நாளா? ரெண்டு நாளாவா? நான் இன்னைக்கு தானே வந்திருக்கேன். ஒண்ணு சொல்லப்பா, இதே மாதிரி ஹார்ட் அட்டாக் பேஷண்ட நான் அட்டன் பண்ண நேத்திக்கு. ஐயோ, அந்த கேஸ் உங்க கேஸா? நீங்க படுத்துங்க, உடம்பு அலட்டிக்காதீங்க டாக்டர் சார். நீங்க அந்த காலத்து எம்பிபிஎஸ், இந்த காலத்துல புது புது வியாதிகள்லாம் வந்துருச்சு. அதனால நீங்க இன்னொரு தடவை எம்பிபிஎஸ் படிக்க சொல்றியா? அத சொல்லல டாக்டர். அப்ப நான் ஏற்கனவே படிச்சது சரியில்லைங்க. ஐயோ, அப்படி நான் சொல்லவே இல்லையே. என்னதான் சொல்ற? ஒரு நல்ல மருந்தா கொடுங்க. நல்ல மருந்து கொடுக்கறேன். அந்த பேஷண்ட் கொடுத்த அதே மருந்து இருக்கு, அதை கொடுக்கறேன். டாக்டர், அந்த பேஷண்ட் இருக்கானா? போய்தானா? இருக்கான், சௌக்கியமா இருக்கான், க்ஷேமமா இருக்கான். இதாமா, இதான் அந்த மருந்து, இத கொடு, எல்லாம் சுத்தமாயிடும். அண்ணா, எழுந்து மது வாத்துக்கு போ. அப்பா, அம்மா, அப்பாடி, அப்பா. மாலதி, ஹாய் மீனா. வா 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 வா. ஆமாண்டி, உனக்கு ஆளை பார்த்தாதான் ஞாபகமே வரும். ஏண்டி, காக்கா கடி கடிச்ச ஸ்நேகிதி கிட்ட நடந்துக்கிற லட்சணமா இது? மீனா, உன் கல்யாணத்துக்கு வராததுக்கு நிச்சய நீ ஆத்திரப்படுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா நடந்ததை கேட்டா உன் ஆத்திரமெல்லாம் வருத்தமா மாறிடும். முதல்ல நீ உட்கார். அப்படி என்ன நடக்க கூடாது நடந்துருச்சு? உன் கல்யாணத்துக்கு நான் வந்திருந்தப்ப வேற யாரோ ஒரு நண்பர் கல்யாணத்துக்கு ஏன் புருஷனும் அங்க வந்திருந்தாரு. சரி, ரெண்டு பேருமே சேர்ந்து கல்யாணத்துக்கு போவோம்னு படியேறினா 10வது படியிலேயே என் புருஷனுக்கு ஹார்ட் அட்டாக். ஆச்சரியமா இருக்கே. என்னடி இது, வருத்தப்படுவேன்னு பார்த்தா ஆச்சரியப்படுற? மாலதி, நீ தான் என் கல்யாணத்துக்கு வரல, நாங்களாவது பார்த்துட்டு போலாமேன்னு நேத்திக்கு நானும் அவரும் இங்க வந்தோம். ஓம் புருஷனுக்காவது 10வது படியில ஹார்ட் அட்டாக், என் புருஷனுக்கு வாசப்படியிலேயே ஹார்ட் அட்டாக். நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒத்துமை பாத்தியா? ஒத்துமை பொல்லாத ஒத்துமை.
ரெண்டு வியாதி அஸ்தர்களை புருஷன் அடையறதுலயா நாம ஒத்துமையா இருக்கணும்? அது சரி, உன் புருஷனுக்கு எங்க வேலை? சாம்சங் சைக்கிள் ஃபேக்டரியில வேலை செய்யறாரு. என்னது, சாம்சங் சைக்கிள் ஃபேக்டரியா? ஏண்டி வாய புளக்குற? என் புருஷன் என்ன ரோலிங் மில்ல இரும்பு தூக்குறாளுன்னு நினைச்சியா? அது இல்லடி மீனா, அந்த சாம்சங் சைக்கிள் ஃபேக்டரிய எங்க அப்பா தான் வாங்கியிருக்காரு. வாட், நிஜமாவா? ஆமாண்டி. உன் புருஷன் பேர் என்ன? என்ன ராமன். பாத்தியா, உன் புருஷன் எங்க ஃபேக்டரியில வேலை செஞ்சோம் இத்தனை நாளும் தெரியாம போயிடுச்சே. ஆல்ரைட், இன்னைக்கு சாயந்தரம் என்னுடைய பிரசன்டேஷனா ஒரு குட் நியூஸ் உன் வீடு தேடி வரும். எப்படியோடா ரமேஷ், நானும் ஒன்ன மாதிரியே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிச்சு தப்பிச்சிட்டேன். ஆக மொத்தத்துல உன் பொண்டாட்டியும் என் பொண்டாட்டியும் சிநேகிதிகள். சீதாராமா, என்னைக்கு உன்னையும் உன் பொண்டாட்டியும் என் ஒய்ஃப் நேருக்கு நேர் பாக்குறாளோ அன்னைக்கு பெரிய யுத்தமே இருக்கடா. ஏண்டா தினம் தினம் ஒரு கண்டமா இருக்க, நான் எப்படா வாழறது? சீதாராமா, நான் சொல்ற மாதிரி செய். நீயும் பொண்டாட்டியும் அடிக்கடி, ஏன் அடிக்கடி, கொஞ்ச நாளைக்கு வெளியிலே தலை காட்டாதீங்க. ஏண்டா இப்படி வாழணும்னா எனக்கு ஏன் ஒரு கல்யாணம், எதுக்கு ஒரு பொண்டாட்டி? சீதாராமா, நீ மடத்தரமா கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? நீ எதுக்கா வந்த? சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே ஓடி வந்திருப்பேன். மாலுமா, இங்க எதுக்கா வந்த? எல்லாம் காரியமாதான், என் தோழி மீனாவுடைய புருஷன் இங்க வேலை செய்யறாரமே, உங்களுக்கு தெரியுமா? அது நான் சொல்றேன்டா. மலுமா, அவன் பேர் என்ன சொன்னா? பேரு என்எஸ் ராமன். யாருன்னு கேட்டு போய் கூட்டிட்டு வாங்க. என்எஸ் ராமன், என்எஸ் ராமன். சீதாராமா, நீ மாலுகிட்ட பேசிட்டு நான் போய் என்எஸ் ராமன் கூட்டிட்டு வரேன். மிஸ்டர் சீதாராம், உங்க மனைவி ஷர்மிலி சௌக்கியமா? அவளுக்கு என்ன, சௌக்கியமா தான் இருப்பா. வரணும் வரணும் நினைப்பேன், நேரமே ஒளியறது இல்ல. இந்த வாரத்துல கட்டாயம் வரேன். வர வேண்டாம். ஏன்? அதாவது என் ஒய்ஃப் பிறந்து வீடு போயிருக்காங்க. ஓ, முழுகாம இருக்காங்களா? வழங்காப்பா, தெரியுதே, கவலைப்படாதீங்க, நிச்சயம் குட்டி ஷர்மிலி தான். குட்டி ஷர்மிலியா? பெண் குழந்தை தான் சொல்ல வந்தேன். ஐயோ, உன்னால இப்ப எனக்கு ஒரு முக்கியமான காரியம் ஆகணும். என்ன சார்? நீ பிரமாதமா நடிக்கணும். நடிக்கிறேன். ஆமா, நான் சொல்றது கவனமா கேட்டுக்க. இப்போ உன் பேரு என் எஸ் ராமன், உன் பொண்டாட்டி பேரு மீனா. உன்னை நான் என் பொண்டாட்டிக்கு அறிமுகப்படுத்தி வைப்பேன். என் பொண்டாட்டி உன்னை என்ன கேட்டாலும் ஒண்ணு சரின்னு சொல்லு, இல்ல சிரி. இத கரெக்டா செஞ்சு முடிச்சீன்னா உனக்கு ₹500 பணம், அரை நாள் லீவ். சார், எனக்கு இந்த அமைச்சூர் நாடகங்கள்ல நடிச்சு எக்கச்சக்கமான பேரு. நீங்க உள்ள வந்து பாருங்க. மலுமா, இவர்தான் மிஸ்டர் என் எஸ் ராமன், உன் தோழி மீனாவோட புருஷன். அப்படியா? உங்களை இதுக்கு முன்னால பாத்திருக்கேனே இதே ஆபீஸ்ல. நானேதான். மிஸ்டர் ராமன், உங்க மனைவி மீனாவும் நானும் சின்ன வயசுல என்ன சிநேகிதிகள். ஆவாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? மீனா சொன்னாரா? ஆவாங்க, சொல்லிருப்பா சொல்லிருப்பா. தங்கமான பொண்ணு மிஸ்டர் ராமன், அவ உங்க மேல உயிரையே வச்சிருக்கா. நான் ஏதாவது கிண்டலுக்கு சொன்னா கூட அவளுக்கு எவ்வளவு கோபம் வருது தெரியுமா? வரும் வரும், எவ் போட்டாட்டியாச்சு. ஐயோ, மாலு வீட்டுக்கு போனவன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு இருக்கான். நடிப்ப பத்தி சாவகாசமா பாராட்டுற ஒரு கழிச்சடைய காமிச்சு அதுக்கு நான் தான் புருஷன் சொன்னேன், சரின்னு ஒத்துக்கிட்டேன். இப்ப இந்த கச்சிதா பையல காமிச்சு அவன் தான் என் மீனாவுக்கு புருஷன் சொல்றையே. சீதாராமா, மீனான்னு சொன்னா உன் புட்டாட்டி என்ன நினைச்சுக்கிறேன்? யாரோ மீர் சாகிப்பட்ட மீனான்னு நினைச்சுக்கிய. ரமேஷ், உன் குடல உருவி மாலையா போட்டுட்டு யாரோ ராயப்பட்ட ரமேஷ் நினைச்சுக்கிறேன்டா. டேய், நீ என்ன வம்புற மாட்டி வைக்க போறியா என்ன? சீதாராமா, எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன மன்னிச்சிடறா, என்ன காப்பாத்துறடே. ஏற மரமா காப்பாத்து காப்பாத்துன்னு என்ன யார் காப்பாத்த போறாங்க? புரோக்கர் சங்கர், ஊர்வசி தெரு, மேனகாபுரம். இப்ப சீதாராமனுடைய மனைவியாச்சே. ஐயோ, இவர் மீனாவுடைய புருஷனாச்சே. எங்க போறாங்கன்னு பாக்கலாம்.
உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? எனக்கு மட்டும் என்ன, எக்கச்சக்கமா உள்ள பிடிச்சு போச்சு. இந்நேரம் நான் ஆபீஸ்ல வேலை செய்யறதா என் ஒய்ஃபு நம்பிக்கிட்டு இருப்பான். நானு உங்கூட பேசிட்டு இருக்கேன். அவன் கூட வந்தாலே அவன் பொண்டாட்டி, அரபு நாட்டு குதிரை மாதிரி. அவளை மறக்க முடியுமா? பார்த்தனே உடம்பே சிலுக்குது. அவளுக்கு என்ன? அவளும் இவர் அறிமுகப்படுத்தி வச்சார என் ஃப்ரெண்ட் மீனாவோட புருஷன். அவங்க ரெண்டு பேரும் பார்க்கல கட்டி பிடிச்சு. மாரதி, அவளை பார்த்த அன்னைக்கே நினைச்சேன் இந்த அரபு நாட்டு குதிரை அடுத்த வீட்டு கொல்லையில மேயும்னு. அதே மாதிரி மேஞ்சிருச்சு. அப்பேற்பட்ட சீதாராமனுக்கு இப்படி ஒரு ஓடுகாலி பொண்டாட்டி, இப்பேற்பட்ட உத்தமி மீனாவுக்கு அப்படி ஒரு கயவாளி புருஷன். இவங்களை சும்மா விடலாமா? கூப்பிட்டு விருந்து வைக்கலான்றியா? ஏற்கனவே வச்ச விருந்துல நான் பட்ட பாடு போத். அது இல்ல டாடி, நான் அவங்க ரெண்டு பேர் வீட்டுக்கும் போய் உன் புருஷன் லட்சணம் இப்படி, உன் பொண்டாட்டி வள்ளல் இப்படின்னு புட்டு புட்டு வைக்க போறேன். இவர் ஃப்ரெண்ட் சீதாராமனுடைய வாழ்க்கையும் ஏன் சிநேகிதி மீனாவோட வாழ்க்கையும் நான் காப்பாத்த போறேன். மலு மலு அவசரப்படாத, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஆமா, புருஷன் கிட்ட இருக்கிற வீக் பாயிண்ட்னால தப்பு செய்யற பொண்டாட்டியும் உண்டு, பொண்டாட்டி கிட்ட இருக்கிற வீக்னஸ்னால தப்பு செய்யற புருஷனும் உண்டு. அதனால புருஷன் பொண்டாட்டிய பிரிச்ச அந்த பாவ உன்னை ஏழு ஏழு ஜென்மத்துக்கு விடாது. வாழ்க்கையிலேயே மாப்பிள சொன்ன உருப்படியான விஷயம் இது ஒண்ணுதான், நானும் ஒத்துக்கிறேன். ஆமாம்மா, இதே தப்ப நம்ம மாப்பிள்ள செஞ்சிருந்தாலும் நான் நிக்க வச்சு அவனை சுட்டுடுவேன். இது அடுத்தவங்க வீட்டு விவகாரமாச்சே. ஆனா ஒண்ணு, அப்பா சொல்லிட்டாரேன்னு விட்டுடாத. உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீயும் கிண்டிப்பார். என்னம்மா? நான் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரலான் இருக்கேன். போயிட்டு வரட்டுமா? தாராளமா போயிட்டு வரமா. அவர் வந்தா சொல்லிடுங்க. சரிம்மா. வரே அத்தே. அடாடாடா, என்ன அடக்கம், என்ன பணிவு! இப்படிப்பட்ட பொண்ணு நமக்கு மருமகளா வந்து வாச்சதை நினைச்சா என் மனசு புலகாங்கிதம் அடையுது. இல்லடி சரசு. ஆமாங்க, எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை கொண்டாட இந்த அறைய சாப்பிட்டுக்கிறேன்டி. ஆரம்பிக்கும் போதே நினைச்சேன் சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷத்தை கொண்டாட அறைய சாப்பிடுறேன். உங்களை திருத்த முடியாத. எங்க போற? எங்க அப்பா அம்மாவை பார்க்க போறேன். அப்பா அம்மா அப்புறம் பாத்துக்கலாம். ஸ்கூட்டர்ல ஏறு, ஜாலியா போய் பேசிட்டு வருவோம். பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அம்மா வீட்டுல விட்டுருவோம். ஓகே சரி. அம்மா, அப்ப இன்னைக்கு ராத்திரி விரதம். அச்சோ, விரதம் இருந்தாலும் விருந்து நல்லா இருக்கும். அப்ப இன்னைக்கு விரதம், நாளைக்கு விருந்து. விருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். சார், சார், உங்க மருமகள் இருக்காளே, அவ ஒரு ஒழுக்கம் கெட்டவ. ஆமாங்க, இப்ப அவ பார்க்கல ஒருத்தனோட கூத்தடிச்சிட்டு இருக்கிறத என் கண்ணாலே பார்த்தேன். தள்ளவரான சீதாராமனுக்கு இப்படி ஒரு மனைவியா? அடி பாவி, மரியாதையா பேசுங்க சார். நான் உன்ன சொல்லலம்மா, என் மருமகளை தான் நான் சொன்னேன். அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா? உங்க கிட்ட அப்படி சொல்லிட்டு என் தோழியோட புருஷங்கிட்டயே கொஞ்சிட்டு இருக்காளே. அடியே சரசு, ஊரார் வீட்டு விவகாரத்தெல்லாம் சேகரிச்சுட்டு வந்து சொல்லுறியே, இப்ப நம்ம வீட்டு விவகாரத்தை ஊரே சேகரிச்சுட்டு வந்து சொல்லுறே, கேட்டியா? ஆமாங்க, அவளை போய் உத்தமேனு நினைச்சமே எவ்வளவு பெரிய மடத்தனம் பாத்தீங்களா? அத புரிஞ்சுக்கிட்டு தக்க நடவடிக்கை எடுத்து மிஸ்டர் சீதாராமோட லைஃப காப்பாத்துங்க சார். அம்மா, அஷ்டலட்சுமிகள் மாதிரி வந்து ஒரு பெரிய உண்மையவே சொல்லிட்டீங்க. உங்க புள்ள வந்ததும் கஸ்தூரபாய் மாத சங்கத்துக்கு வர சொல்லுங்க, அங்க எல்லாம் விவரமா சொல்றோம். நாங்க வரங்க. வாங்கடி. அடியே சரசு, நம்ம பையனை ஒரு பெரிய சாக்கடையில புடிச்சு தள்ளிட்டோம். போன மாதம் திரும்பி வருமா? உடனே போட்புடுங்க. அந்த திக்குவாக்காரையும் அவளுக்கு எடுத்து எடுத்து கொடுக்குற அவன் புருஷனை ஒரு வழி பண்ணிட்டு வந்துருவோம். சரசு, இந்த துக்கத்தை மறக்க நான் கொஞ்சம் போல சாப்பிட்டுக்கிறேன். போதும், சீக்கிரமா புறப்படுங்க. அப்படியா? எங்க மாப்பிள்ளைய அப்படி செஞ்சது? ஆமாங்க, பார்த்ததுமே எனக்கு பொறி கலங்கி போச்சு. அந்த ஆள நல்லவன் நம்பி ப்ரமோஷன் கொடுக்க சொன்னேன், சம்பளத்தை ஏத்த சொன்னேன், நண்டு கொடுத்த வலையில இருக்குமா கிளம்பிடுச்சு ஜோடிய தேடி. ஐயோ, ஊர்ல உலகத்துல அப்பா மாதிரி புள்ள அமையும்னு சொல்லுவாங்க, இங்க மாமனார் மாதிரியே மாப்பிள்ள அமைஞ்சிருக்காரு. ஒழுக்க சீலியான மீனாவுக்கு இப்படி ஒரு அயோக்கியனா புருஷனா வந்து அமையணும். சார், மீனா வந்ததும் கஸ்தூரபாய் மாதர் சங்கத்துக்கு வர சொல்லுங்க, நாங்கெல்லாம் அங்கதான் இருப்போம். நாங்க சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம், நீங்க சும்மா விடாதீங்க.
வாங்க போலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போலப்பா, எதுக்காக சண்டை? நடு ரோட்ல சண்டை போட்டுக்கிறது நாகரீகம் இல்ல. என்னங்க இப்பதான் எனக்கு புரியுது, இது மாதிரி விவசாய கட்ட ஜந்துக்களை வண்டியில ஏத்திக்கிட்டு வந்தா டிரைவருக்கு மூளைகட்டு தான் போகும். யார பாத்திர விவசாய கட்ட ஜந்துன்னு சொன்ன? அறிவு கட்ட முண்டம். ஒழுக்கங்கட்ட பிள்ளைய பத்த உங்களை பார்த்துதான் சொல்றாரு. என்னடி சொன்ன? ஒழுக்கங்கட்ட பிள்ளையா? உன் பொண்ணு லட்சணத்தை புட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி என் பையனை குறை சொல்ல தப்பிச்சுக்க பாக்குறியா? என் பொண்ணு லட்சணத்துக்கு நடி வெட்டம் கட்ட நாய். உன் பையன் யோகிதைய கேட்டா நான் பிடிக்கிறான். என் பொண்டாட்டி சொல்ற, பெரிய பொண்டாட்டி. உன் பொண்ணு இன்னொருத்த மடியில படுத்துக்கிட்டு குஞ்சறத இந்த ஊரே பார்த்து சிரிப்பா சிரிக்குதுடா. என் பொண்ணை பத்தி சொன்ன மூஞ்சிய திருப்பிடுவேன். என்னடா சொல்ற? என்னடா மதுவிலக்கு அமுலுக்கு வந்ததை மறந்துட்டு ஒரு குவாட்டர் தான் சார் சாப்பிட்டேன். குடிக்கிறது சட்டப்படி குற்றம். என்ன சார் இது அநியாயமா இருக்குது? கடையை திறந்து வச்சு குடின்னு சொன்னீங்க, நாங்க குடிச்சோம். இப்ப நிறுத்துன்னு சொல்றீங்க, நிறுத்த முடியலையே சார். நிறுத்த முடியலன்னா ஜே 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 ஜெயிலுக்கு போ சொல்றான். ஏன் பொண்டாட்டி? ஏன் புருஷ எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? அவர் குடிக்கிறதுக்கு பர்மிட் வாங்கி வச்சிருக்கேன். நல்ல பொண்டாட்டி இந்தாங்க சார். அடியே அடியே சரதி, இப்ப தாண்டி நீ என் பொண்டாட்டி. ஐயோ ஆமாடி, எப்படி நீ பர்மிட் வாங்கின? என்னைக்கு நீங்க நிதானத்தை இருந்தீங்க? நான் பர்மிட் வாங்கினது உங்களுக்கு தெரியறதுக்கு. ஐயோ இந்த அசிங்கம் பிடிச்ச குடும்பத்துல போய் நம்ம பண்ண கொடுத்த பாருங்க. பணம் எழுது. அப்ப குடிகார மகனை பத்தி? ஐயோ உங்க மகனை பத்தி ஊரே சிரி. எல்லாம் உங்க டாக்ஸில இருக்கு. டிரைவர் வண்டி விடு, ரோட்டை கிளியர் பண்ணு. பாதையில உன் மாமனார் மாமியார எங்களை தானா மடக்கி உன் பையன் யாரோ ஒரு பொண்ணை இழுத்துட்டு கண்ணா பின்னு சுத்துறா அப்படி இப்படின்னு பேசி விட்டான். விடுவேனா? நானு பூந்துட்டேன். அப்பா நீ நான் பிள்ளை சந்தேகப்பட்டீங்களா? சாயந்தரத்தை அவ எங்க கூட போயிருந்தா இப்பதான் அவளை வீட்டுல இறக்கி விட்டுட்டு வரேன். அப்ப அந்த அஷ்ட லட்சுமி சொன்னது வேணும்னா யாரோ புறமே சொல்லிருக்காங்க. அவங்க நான் சும்மா விட மாட்டேன். யாப்பா சொன்னது? விவரம் வேணும்னா என்னமோ விலாசம் சொன்னாங்களே. கஸ்தூரிபா மாதர் சங்கமாப்பா. இப்பவே போறேன். அடியே வந்த அஷ்ட லட்சுமி அடி துஷ்ட லட்சுமி தம்பி தம்பி நாங்க வரோம். அடியே பின்னாடி உட்காந்துங்க, நான் முன்னாடி நிக்கிறேன். தம்பி ஓட்டுறா. விலகு விலகு. அந்த மாலதி உனக்கு சந்தேகம் இருந்தா கஸ்தூரிபா மாதர் சங்கத்துல வந்து உன்னை பார்க்க சொன்ன. மாலதியா சொன்ன? என் புருஷ அயோத்தி ராமர்மா, அவரை பத்தி யாராவது அப்பளுக்கு சொன்னா நான் கழுகிடும். வாங்க அவளையே போய் ரெண்டு ஒண்ணு கேப்போம். ராமாச்சாரி, அவன் உயிர் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கும் போது தலையை சொல்லிறதுக்கு இப்ப என்ன அவசரம் இருக்குது? என்ன கைவாளத்தனமா இருக்கு? அப்படித்தான் கொட்டுவேன். அது இல்லடா, ஹார்ட் அட்டாக் வந்து அறிகுறியே காணும். அறிகுறியே இல்லையா? ஆமா. வேற ஒரு ஸ்டெத்தாஸ்கோப் வச்சு பாரு. இத பத்தி உனக்கு தெரியாது. என்ன செத்தவன் நெஞ்சில வச்சா கூட டக்கு டக்கு டக்குன்னு சத்தம் வரும். இவனுக்கு வருதா இல்லையா? வந்து இருக்க. அப்ப இருக்கானா போயிட்டானா? இருக்கமா. நீ என்ன சொல்ற மேஜர்? உன் மருமகனே உயிரோட இருக்கேன்னு சொல்லும் போது அவன் செத்து போயிட்டான்னு நான் சொன்னா அது நல்லா இருக்குமோ? அடா அபிஷ்டு, அதன் வியாதியை பத்தி கேக்குறேன் நானு. டே மேஜர், நான் வெக்கத்தை விட்டுட்டு சொல்றேன்டா. நான் அட்டன் பண்ற முதல் கேஸ் இதுதான்டா. அப்போ இதுக்கு முன்னால வயக்காட்டுல வேலை பார்த்தியா? அது இல்லடா, என்னை கன்ஃபியூஸ் பண்ற முதல் கேஸ் இதுதான். எல்லாம் சரியா இருக்கு, ஆனா ஹார்ட் அட்டாக். எப்படி நீ ஒண்ணு செய்ய? வேற ஒரு நல்ல டாக்டர் பார்க்க சொல்றியா? இன்சல்ட் பண்ணாதடா, என் மனசு நோகமோ? ஒண்ணு கவலைப்படாதடா, ஒரு மருந்து தரேன், மூணு வேளை கொடு போயிடும். உயிரா வலிப்பா வலி, ஏன் அவசரப்படுறான்? நீ கூட இந்த அப்பனே சீனிவாசா. மாப்பிள, இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு அப்படி எப்படின்னு மண்டைய கண்டைய போட்டு தொலைச்சே தொலைச்சு போடுவேன். போட்டுருவ மண்டைய? உயிரோட இருக்கணும் என் மகளுக்காக. இருப்பியா? ஆத்துமாமா அப்படியே சேரு. ஏற்கனவே அங்க கோளாறு, அங்கேயே அடிக்கிறேன். அடிக்கிறது கிடமா இல்ல? இங்கே அடியா? அடி அப்படியே சேரு. இந்தா இத பிரிச்சு மொத்தமா கொட்டிக்கோ. ஏண்டா நன்றி கேட்ட பையல? உனக்காகவே நான் ஊரை தாண்டி கல்யாணம் வச்சிருந்தேன், உன்னால வர முடியலையா? சாரிடா,
நான் சத்தியமா கல்யாணத்துக்கு வந்தேன். ஆனா எதிர்பாராம என் பொண்டாட்டி அங்க இன்னொரு கல்யாணத்துக்கு வந்துட்டா. ஐயோ, அப்புறம் வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு போவோம்னா மலை மேல ஏறணும். ஒன்னு ரெண்டு மூணு பத்தாவது படிக்கு வந்துட்டோம். பத்தாவது படிக்கு வந்த உடனே எனக்கு பயங்கரமான ஒரு ஐடியா தோணி இருக்கு பாரு. அட பாவி, அவளை அங்கிருந்து கீழே தள்ளிட்டியா? அடாடா, இது நல்ல யோசனையா இருக்கே. நீ என்னடா செஞ்ச? அந்த மாதிரி செய்யலையே. என்ன செஞ்ச? கட 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 நான் கீழே உருண்டு விழுந்துட்டேன். ஏண்டா? ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிச்சேன். என்னை தூக்கி கார்ல போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்களே. ரமேஷ், நீ கல்யாணத்துக்கு வெளியே வருத்தப்பட்டேன். இப்போ உன் பொண்டாட்டியோட கல்யாணத்துக்கு வராதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்டா. ஒரு கண்டத்திலேருந்து தப்பிச்சேன்டா. தப்பிச்சோம். உனக்கு கொஞ்ச நாளைக்கு லீவு தரேன். ஜாலியா ஹனிமூனுக்கு போய் வெளியூர்ல சந்தோஷமா இரு. இப்போ நாம எங்கெங்க போறோம்? ஏரிக்கு போய் ஜாலியா போட்ல சுத்துவோம். ஓகே. ஆச்சா மாலுமா மாலுக்கனா, இப்ப நாம எங்கடா கண்ணா போறோம்? ஏரிக்கு போய் போட்ல சுத்த போறோம். கையெடுங்க, பிடிங்க. இத முத்துக்கள் சிந்தி தித்திக்கும் மொழி பின்னாடி போயிட்டு இருக்கீங்க? அது அந்த பக்கம் ஒரு அழகான இடம் இருக்கு, அதை பார்த்துட்டு
அந்த கரையில இறங்கி அப்படியே போயிடுவோம். சரிங்க. தேர்நிலவுக்கு போயிட்டு வா, லீவ் கொடுத்து அனுப்பிச்சுட்டு உன் பொண்டாட்டி அழைச்சிட்டு இங்க வந்து நிக்கிறிய. உன்ன சித்தராமா, நான் என்னடா பண்ணுவேன்? நெஞ்சு வலிக்கு ரெஸ்ட் எடுக்க பொண்டாட்டியும் கூட்டிட்டு ஏற்காட்டுக்கு போடான்னு எங்க மாமனார் அனுப்பிச்சு வச்சாரு. நீ இங்க வந்து தொலைப்பு எனக்குன்னு ஜோசிமா தெரியும். என் பொண்டாட்டி கிட்ட இன்னைக்கே ஊருக்கு போறான்னு சொல்லிருக்கேன். நீ ஒரு வாரம் இங்க தங்கிரு, நான் போய் ஊர்ல ஒரு வாரம் நிம்மதியா இருக்கேன்டா. ஐயோ, என் பொண்டாட்டி இப்பவே ஊருக்கு போகணுங்கிறாளே. அடே, என் நேரம் சரியில்லடா. நமக்குன்னு சொல்றா, காப்பாத்துறா சித்தாராமா. என்ன நல்லா காக்கா பிடிக்கிறீங்க. நான் ஒண்ணும் காக்கா பிடிக்க சும்மா இருங்க, மாடியாது சீக்கிரம் போயிட்டு வந்துருவாங்க. அத்த பாத்து போறாங்க, அத்த ராமாயணம் படிச்சிட்டு இருப்பாங்க. பேசாம அம்மா, அம்மா. ஏப்பா, உங்களுக்காகவே பூ வாங்கிட்டு வந்தேன், கொஞ்சம் அம்மியாவுக்கும் கொடுத்தேன். அப்பா, நாங்க வெளியில போயிட்டு வரோம். போயிட்டு வாப்பா. போயிட்டு வரது. போயிட்டு வாமா. பாத்தியாடி, பொண்டாட்டிக்கு வாங்கின பூவ உன் தலையில கட்டிட்டு போறான். சும்மா இருங்க, என் தலையில ஒண்ணும் கட்டல, கையில தான் கொடுத்து போறான். கொண்டா, நான் உன் தலையில கட்டுறேன், உட்காரு. அட உட்கார. ஏப்பா, எவ்வளவு பெரிய கொண்டடி, உன் தலைக்கு தலகாணியே வேண்டாம். அடியே சரசு, அஞ்சு முழம் பூ வச்ச உடனே உனக்கு அஞ்சு வயசு குறைஞ்சிருச்சு. ஏங்க, ஒரு 40 முழம் பூ வச்சா எப்படி இருக்கும்? திரும்ப நீ தொட்டில தான் தூங்கணும் சரசு. சீதாராமன் உன் வயித்துல இருக்கும் போது வந்ததே உனக்கு ஒரு மினுமினுப்பு, அதே மினுமினுப்பு இப்ப வந்திருக்குடி. போங்க, போய் சொல்றீங்க. சத்தியமா சொல்றேன். ஐயோ, இந்த சந்தோஷத்தை என்னால தாங்கவே முடியல. இந்த சந்தோஷத்தை கொண்டாட ஒரு அரை பாட்டில் ட்ரம் அடிச்சுக்கிறேன். இந்த பாருங்க, மினுமினுப்பு அது இதுங்க போதே நான் சந்தேகப்பட்டேன். உங்களுக்கு பசுமாடு கண்ணு போட்டுச்சுன்னா சந்தோஷம் வந்துடும், அதை கொண்டாட தண்ணி போடணும்பீங்க. சாம்பார்ல உப்பு இல்லைன்னா உங்களுக்கு துக்கம் வந்துடும், அதை மறக்க தண்ணி போடணும்பீங்க. பாட்டில வாங்கி இடுப்புல சொறி வச்சுக்கிட்டு காரணத்தை தேடி அலையா அலையறீங்களே? அவன் தண்ணியை தேடி அலையறான், நான் காரணத்தை தாண்டி தேடி அலையறேன். இந்த பாருங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பக்கம் 500 பாட்டில ரம்ம வச்சுட்டு, ஒரு பக்கம் எண்ணெய் வச்சு, ரெண்டுல எது வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அடியே சரசு, 30 வருஷம் என் கூடவே பழகுறேன், என்னை பத்தி உனக்கு தெரியாதா? நான் என்ன ஆசை இல்லாதவனா, அருமை தெரியாதவனா, பெருமை தெரியாதவனா? 500 பாட்டில் ரம்ம எதுக்குடி? 50 பாட்டில் போதும், நீ வேண்டாம். யாருக்கு விஷயம் தெரியக்கூடாதோ அவங்க முன்னாடியே கொண்டு போய் நிறுத்த போறாளே. பத்தாவது படிக்கு வந்த உடனே எனக்கு பயங்கரமான ஒரு ஐடியா தோணி இருக்கு பாரு. என்ன செஞ்ச? ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிச்ச. அப்பா, என்ன ஹார்ட் அட்டாக்? நெஞ்சு வலி, மாரடைப்பு, என்னால பேச முடியலையே. ஹார்ட் அட்டாக்? எப்போ வந்த ஹார்ட் அட்டாக்? இப்ப எப்படிங்க வந்தது? இருங்க, உள்ள போய் மாலத்தை கூட்டிட்டு வரேன். ஐயோ, நீ உள்ள போயிட்டு வரதுக்குள்ள நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். நான் வரேன். அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உடனே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயே. ஆமா, போற உயிர் நம்ம வீட்டுலயாவது போகட்டும். முதல்ல உங்களை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். இங்க எது வேற எங்கேயாவது கூட்டிட்டு போ. ஆமா அம்மா. பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி சொல்லாதீங்க டாக்டர், என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துங்க. எனக்கு மாங்கல்யம் பிச்சை கொடுங்க டாக்டர், எனக்கு மாங்கல்யம் பிச்சை கொடுங்க. உன் புருஷனை சொல்லமா, இனிமே நான் டாக்டர் தொழில் பண்ணி பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன். ஏன் அப்படி சொல்றீங்க? எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்தாச்சு, பிபி சரியா இருக்கு, பல் சரியா இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் எப்படி வரும்? சுத்த அயக்கத்தனமானா இருக்கு. என்னோட எத்தனோட சர்வீஸ ஒரு சாதாரண ஹார்ட் அட்டாக் கன்ஃபியூஸ் பண்ணது. ரெண்டு நாளா? ரெண்டு நாளாவா? நான் இன்னைக்கு தானே வந்திருக்கேன். ஒன்னு சொல்லப்பா, இதே மாதிரி ஹார்ட் அட்டாக் பேஷண்ட நான் அட்டன் பண்ண நேத்திக்கு. ஐயோ, அந்த கேஸ் உங்க கேஸா?
நிஜமாவே உடம்பெல்லாம் கொதிக்குது. மாலு வீட்டுக்கு போனவுடனே நான் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன்டா. அப்ப சரி, நான் புறப்படுறேன். இத பாருங்க, வந்த விஷயத்த மறந்துட்டேன். மிஸ்டர் ராமனுக்கு ப்ரமோஷன் கொடுத்து சம்பளத்துல 200 ரூபாய் ஏத்துங்க, புரிஞ்சுதா? மிஸ்டர் ராமன், இத உங்க மனைவி கிட்ட சொல்லி இதுதான் என் கல்யாண பரிசு சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே, வரேன். வாங்கு வாங்கு. சார், எப்படி நம்ம நடிப்பு? அவன் எரிச்சல் இருக்கான். உன் நடிப்பை பத்தி சாவகாசமா பாராட்டுறப்ப ஒரு கழிச்சடைய காமிச்சு அதுக்கு நான் தான் புருஷன் சொன்னேன், சரின்னு ஒத்துக்கிட்டேன். இப்ப இந்த கச்சடா பையனை காமிச்சு அவன் தான் என் மீனாவுக்கு புருஷன் சொல்றையே. சீதாராமா, மீனான்னு சொன்னா உன் புட்டாட்டி என்ன நினைச்சுக்கிறேன்? யாரோ மீன் சாகிப்பட்ட மீனா நினைச்சுக்கிய. ரமேஷ், உன் குடல உருவி மாலையா போட்டுட்டு யாரோ ராயப்பட்ட ரமேஷ் நினைச்சுக்கிறேன்டா. டேய், நீ என்ன வம்புற மாட்டி வைக்க போறியோ என்ன? சீதாராமா, எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன மன்னிச்சிடறா, காப்பாத்துற. டேய், ஏற மரமா காப்பாத்து காப்பாத்துன்னு என்ன யாரு காப்பாத்த போறாங்க? புரோக்கர் சங்கர், ஊர்வசி தெரு, மேனகாபுரம். அடே, இப்ப சீதாராமனுடைய மனைவியாச்சே. ஐயோ, இவர் மீனாவுடைய புருஷனாச்சே. எங்க போறாங்கன்னு பாக்கலாம். நாளைக்கு ஒரே தட்டுல சோறு சாப்பிடுறது, அதுக்காகத்தான் நீ. ஏன் பரிசியம் அதுதாங்க? நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாரே மிஸ்டர் சீதாராமன், அவனை மறந்தாலும் அவன் கூட வந்தாளே அவன் பொண்டாட்டி, அரபு நாட்டு குதிரை மாதிரி, அவளை மறக்க முடியுமா? பார்த்தனே உடம்பே சிலுக்குது. அவளுக்கு என்ன? அவளும் இவர் அறிமுகப்படுத்தி வச்சாரு என் ஃப்ரெண்ட் மீனாவோட புருஷன். அவங்க ரெண்டு பேரும் பார்க்கல கட்டி பிடிச்சு. மாலதி, அவளை பார்த்த அன்னைக்கே நினைச்சேன் இந்த அரபு நாட்டு குதிரை அடுத்த வீட்டு கொல்லையில மேயும்னு. அதே மாதிரி மேஞ்சிருச்சு. அப்பேற்பட்ட சீதாராமனுக்கு இப்படி ஒரு ஓடுகாலி பொண்டாட்டி, இப்பேற்பட்ட உத்தமி மீனாவுக்கு அப்படி ஒரு கயவாளி புருஷன். இவங்களை சும்மா விடலாமா? கூப்பிட்டு விருந்து வைக்கலாம்ன்றியா? ஏற்கனவே வச்ச விருந்துல நான் பட்ட பாடு போதும். அது இல்ல டாடி, நான் அவங்க ரெண்டு பேர் வீட்டுக்கும் போய் உன் புருஷன் லட்சணம் இப்படி, உன் பொண்டாட்டி வள்ளல் இப்படின்னு புட்டு புட்டு வைக்க போறேன். இவர் ஃப்ரெண்டு சீதாராமனுடைய வாழ்க்கையும் என் சிநேகிதி மீனாவோட வாழ்க்கையும் நான் காப்பாத்த போறேன். மலு மலு, அவசரப்படாத. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஆமா, புருஷங்கிட்ட இருக்கிற வீக் பாயிண்ட்னால தப்பு செய்யற பொண்டாட்டியும் உண்டு, பொண்டாட்டி கிட்ட இருக்கிற வீக்னஸ்னால தப்பு செய்யற புருஷனும் உண்டு. அதனால புருஷன் பொண்டாட்டியை பிரிச்ச அந்த பாவம் உன்னை 7 ஜென்மத்துக்கு விடாது. வாழ்க்கையிலேயே மாப்பிள்ள சொன்ன உருப்படியான விஷயம் இது ஒண்ணுதான், நானும் ஒத்துக்கிறேன். நீங்களுமா இப்படி சொல்றீங்க? ஆமாம்மா, இதே தப்ப நம்ம மாப்பிள்ள செஞ்சிருந்தாலும் நான் நிக்க வச்சு அவனை சுட்டுடுவேன். இது அடுத்தவங்க வீட்டு விவகாரமாச்சே. ஆனா ஒண்ணு, அப்பா சொல்லிட்டாரேன்னு விட்டுடாத. உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீயும் கிண்டிப்பார். என்னம்மா? நான் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன், போயிட்டு வரட்டுமா? தாராளமா போயிட்டு வாம்மா. அவர் வந்தா சொல்லிடுங்க. சரிம்மா, வரையாத்தே. அடாடாடா, என்ன அடக்கம், என்ன பணிவு! இப்படிப்பட்ட பொண்ணு நமக்கு மருமகளா வந்து வாச்சதை நினைச்சா என் மனசு புலகாங்கிதம் அடையுது. இல்லடி சார தண்டி, ஆரம்பிக்கும் போதே நினைச்ச அரை பாட்டில என்ன முழு பாட்டில ஊத்திக்கங்க, நானே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஐயடியே சரசு, என்ன விட்டு போறியா? என்ன அனாதை ஆக்கிட்டு போறேன்னு சொல்றியா? இந்த துக்கத்தை மறக்க அறைய சாத்தே தீரணும். நான் ஊருக்கு போகல. நீ ஊருக்கு போலியா? என் கூடவே இருக்கிறீங்கயா? ஐயோ, இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷத்தை கொண்டாட அறைய சாப்பிடுறேன். உங்களை திருத்த முடியாத. அம்மா,
அப்பாவை பார்க்க போறேன். அப்பா அம்மா அப்புறம் பாத்துக்கலாம். ஸ்கூட்டர்ல ஏறு, ஜாலியா போய் பேசிட்டு வரும். பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அம்மா வீட்டுல விட்டுருவோம். ஓகே சரி அம்மா. அப்ப இன்னைக்கு ராத்திரி ஐயோ விருதம் இருந்தாதான் விருந்து நல்லா இருக்கும். அப்ப இன்னைக்கு விரதம், நாளைக்கு விருந்து. விருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இங்க மருமகள் இருக்காளே, அவ ஒரு ஒழுக்கம் கெட்டவன். ஆமாங்க, இப்ப அவ பார்க்கல ஒருத்தனோட கூத்தடிச்சிட்டு இருக்கிறத என் கண்ணாலேயே பார்த்தேன். தள்ளவரான சீதாராமனுக்கு இப்படி ஒரு மனைவியா? அடி பாவி, மரியாதையா பேசுங்க சார். நான் உன்ன சொல்லலம்மா, என் மருமகளை தான் நான் சொன்னேன். அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு என் தோழியோட புருஷங்கிட்டயே கொஞ்சிட்டு இருக்காளே. அடியே சரசு, ஊரார் வீட்டு விவகாரத்தெல்லாம் சேகரிச்சுட்டு வந்து சொல்லுறியே, இப்ப நம்ம வீட்டு விவகாரத்தை ஊரே சேகரிச்சுட்டு வந்து சொல்லுறே, கேட்டியா? ஆமாங்க, அவளை போய் உத்தமேனு நினைச்சமே எவ்வளவு பெரிய மடத்தனம் பாத்தீங்களா? அத புரிஞ்சுக்கிட்டு தக்க நடவடிக்கை எடுத்து மிஸ்டர் சீதாராமோட லைஃப காப்பாத்துங்க சார். அம்மா அஷ்டலட்சுமிகள் மாதிரி வந்து ஒரு பெரிய உண்மையவே சொல்லிட்டீங்க. உங்க புள்ள வந்ததும் கஸ்தூரபாய் மாத சங்கத்துக்கு வர சொல்லுங்க, அங்க எல்லாம் விவரமா சொல்றோம். நாங்க வரங்க, வாங்கடி. அடியே சரசு, நம்ம பையனை ஒரு பெரிய சாக்கடையில புடிச்சு தள்ளிட்டோம், போன மாதம் திரும்பி வருமா? உடனே போய்ப்படுங்க. அந்த திக்குமாக்காரையும் அவளுக்கு எடுத்து எடுத்து கொடுக்குற அவன் புருஷனை ஒரு வழி பண்ணிட்டு வந்துருவோம். சரசு, இந்த துக்கத்தை மறக்க நான் கொஞ்சம் போல சாப்பிட்டுக்கிறேன். போறோம், சீக்கிரமா புறப்படுங்க. அப்படியா? எங்க மாப்பிள்ளைய அப்படி செஞ்சது? ஆமாங்க, பார்த்ததுமே எனக்கு பொறி கலங்கி போச்சு. அந்த ஆள் நல்லவன் நம்பி ப்ரமோஷன் கொடுக்க சொன்னேன், சம்பளத்தை ஏத்த சொன்னேன், நண்டு கொடுத்த வலையில இருக்குமா? கிளம்பிடுச்சு ஜோடிய தேடி. ஐயோ, ஊர்ல உலகத்துல அப்பா மாதிரி புள்ள அமையும் சொல்லுவாங்க, இங்க மாமனார் மாதிரியே மாப்பிள்ள அமைஞ்சிருக்காரு. ஒழுக்க சீலியான மீனாவுக்கு இப்படி ஒரு அயோக்கியனா புருஷனா வந்து அமையணும். சார், மீனா வந்ததும் கஸ்தூரபாய் மாதர் சங்கத்துக்கு வர சொல்லுங்க, நாங்கெல்லாம் அங்கதான் இருப்போம். நாங்க சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம், நீங்க சும்மா விடாதீங்க. வாங்க போலாம். இது மாதிரி ஜந்துக்களை வண்டியில ஏத்திட்டு வந்தா டிரைவருக்கு மூளைகட்டு தான் போகும். பெரிய பொண்டாட்டி மதுவிலக்கு அமுலுக்கு வந்ததை மறந்துட்டு ஒரு குவாட்டர் தான் சார் சாப்பிட்டேன். குடிக்கிறது சட்டப்படி குற்றம். என்ன சார் இது அநியாயமா இருக்குது? கடையை திறந்து வச்சு குடின்னு சொன்னீங்க, நாங்க குடிச்சோம், இப்ப நிறுத்துன்னு சொல்றீங்க, நிறுத்த முடியலையே சார். நிறுத்த முடியலன்னா ஜே 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 ஜெயிலுக்கு போ சொல்றா? ஏன் பொண்டாட்டி, ஏன் புருஷ எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? அவர் குடிக்கிறதுக்கு தான் பர்மிட் வாங்கி வச்சிருக்கேன். நல்ல பொண்டாட்டி இந்தாங்க சார். அடியே அடியே சரசி, இப்ப தாண்டி நீ பொண்டாட்டி. ஐயோ ஆமாடி, எப்படி நீ பர்மிட் வாங்கின? என்னைக்கு நீங்க நிதானத்து இருந்தீங்க, நான் பர்மிட் வாங்கினது உங்களுக்கு தெரியறதுக்கு. ஐயோ இந்த அசிங்கம் பிடிச்ச குடும்பத்துல போய் நம்ம பண்ண கொடுத்த பாருங்க. தலை எழுத்து அப்ப குடிகார மகனை பத்தி. ஐயோ, உங்க மகனை பத்தி ஊரே சிரிக்க. டாக்ஸி இறங்கு, டிரைவர் வண்டி விடு, ரோட்டை கிளியர் பண்ணு. பாதையில உன் மாமனார் மாமியார எங்களை தானா மடக்கி உன் பையன் யாரோ ஒரு பொண்ணை இழுத்துட்டு கண்ணா பின்னு சுத்துறா, அப்படி இப்படின்னு பேசி விட்டான். விடுவேனா? நானு பூந்துட்டேன். அப்பா, நீனா பேர்ல சந்தேகப்பட்டீங்களா? சாயந்தரத்துல அவ என் கூடதான் போயிருந்தா இப்பதான் அவளை வீட்டுல இறக்கி விட்டுட்டு வரேன். அப்ப அந்த அஷ்டலட்சுமி சொன்னது வேணும்னா யாரோ புறமேல சொல்லிருக்காங்க, அவங்க நான் சும்மா விட மாட்டேன். யாப்பா சொன்னது? விவரம் வேணும்னா என்னமோ விலாசம் சொன்னாங்களே. கஸ்தூரிபா மாதர் சங்கமாப்பா. இப்பவே போறேன். அடியே வந்த அஷ்டலட்சுமிகள் அடி துஷ்டலட்சுமிகள். தம்பி தம்பி நாங்க வரோம். அடியே பின்னாடி உட்காந்துங்க, நான் முன்னாடி நிக்கிறேன். தம்பி ஓட்டுறா. அந்த மாலதி, உனக்கு சந்தேகம் இருந்தா கஸ்தூரிபா மாதர் சங்கத்துல வந்து உன்னை பார்க்க சொன்னா. மாலதியா சொன்ன? என் புருஷ அயோத்தி ராமர்மா,
அவரை பத்தி யாராவது அப்பளுக்கு சொன்னா நான் கழியிடும். வாங்க அவளையே போய் ரெண்டு ஒண்ணு கேப்போம். தெரியாதனமா தப்பு பண்ணிட்டான், நான் அவளை மன்னிச்சிட்டேன். நீங்களும் சுற்றுங்கம்மா. உங்கள மாதிரி ஹஸ்பண்ட் எனக்கு கிடைக்கலையே சார். என்னடா அந்த பொண்ணு உஷ்ண காத்தா விடுது. சீதாராமன், உங்க பெருந்தன்மைக்கும் பெரிய மனசுக்கும் உங்க மனைவி துளி கூட லாய்க்கல. அவ ஒரு உருப்படாத ஜென்மம் ஓடுகாலி முண்டோ. மாலதி மீனா வந்துட்டியா? இரு இரு, இவர் விஷயத்தை முடிச்சுட்டேன் சார். உங்க மனைவி அந்த நிலையில சந்திப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவ அவ மடியில படுத்துக்கிட்டு பேசுற பேச்சு இருக்கே. கொஞ்சம் பொறுமையா இருடி, இது பெரிய விவகாரம். முதல்ல இத முடிச்சிடறேன் சார். நீங்க உங்க மனைவிய உடனடியா டைவர்ஸ் பண்ணி ஆகணும். அவ ஒரு நடத்த கெட்டவ. நிறுத்தடி, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்ன வச்சுக்கிட்டே இவர்கிட்ட இப்படி எல்லாம் பேசுவேன். மீனா, நான் சொல்றது இவர் மனைவிய பத்திடி. என்னடி இவர் மனைவி இவர் மனைவி என்னமோ அவன் டெல்லியில இருக்கிற மாதிரி இல்ல பேசுற. நான் தாண்டி இவர் மனைவி. இவர் மனைவி நீயா? பின்ன நல்ல வேலை நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்ததுனால தப்பிச்சேன். இல்லன்னா ஒரு நாள் என் வாழ்க்கையில மண்ண விழுந்திருக்கும். மீனா, இனிமே வாழ்க்கையில மண்ண விட வேண்டாண்டி. ஏற்கனவே விழுந்தாச்சு. உன் புருஷனுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, இவரும் அவளை எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சுமங்கலி விரதம் கொண்டாடினாங்க. ஒரே அறையில தங்கி இருந்தாங்க. அவளை பத்தி தான் நான் இவ்வளவு நேரமும் பேசிட்டு இருந்தேன். இருக்காது, இருக்கவே இருக்காது. நீ போய் சொல்ற. சரிங்க, அவ இப்படி எல்லாம் பேசுறா. பதில சொல்லி அவன் வாய அடைங்கிறேன். எங்க வீட்டு சுமங்கல கிரகத்துல எடுத்த போட்டோ. நம்ம மாப்பிள்ளதான், நம்ம புள்ளதான். மதத்தானத்தோட நிக்கிறான். ஆமா. என்னங்க என்னங்க இதெல்லாம்? கைய கோத்துக்கிட்டு வேற நிக்கிறாளே, யார் இவன்? கோழி திருட குரம மாதிரி முடிக்கிறாரு. அத பார்த்தாலும் தெரியலையா நான் சொன்னதெல்லாம் உண்மைதான்னு? மீனா, இப்போ அது புரியுதா? யாருக்குமே தெரியாம மலக்கோயில ரகசியமா கல்யாணம் வச்சுக்கலாம் சொன்னதுக்கு காரணம்? அட பாரி, 30 வருஷமா இவ ஒத்தி கூட நான் வாழ்க்கை நடத்துறேன். 3 மாசம் உனக்கு ரெண்டு கொண்டாட்டியா? சீ, எங்க பிள்ளையே இல்லடா. உன் வரவே வேண்டாம், வாங்க நம்ம ஊருக்கு போலாம். சம்பந்தி, உங்க மனசை நான் புண்படுத்திட்டேன். சுத்தி பொம்பளைங்களா இருக்கிறாங்க, அதனால உங்க கைய தாரா நினைச்சு மன்னிப்பு கேக்குறேன். மன்னிச்சிருக்கேன். மீனா, இவன் அயோக்கிய ராமன்னு சொன்னியே, இவன் அயோக்கிய ராமன். இவன் ராமரே இல்லப்பா, கோவலன். இப்ப தான் புரிஞ்சுக்கிட்ட. நீ ஒண்ணு கண்ணகியா இருக்க வேண்டாண்டி. காளியா மாறு, அப்பதான் என் பொண்ணு. இருதார தட சட்டப்படி உன்னை 7 வருஷம் உள்ள வைக்கல. நான் மீனாவுடைய அப்ப இல்ல. சந்திக்கிறேன் சொல்றீங்களா? மீனாவுக்கு நீங்க செஞ்ச துரோகத்துக்கு தான் உங்க மூத்த பொண்டாட்டி இப்படி அலையா அலையா. அயோக்கிய ராஸ்கர், நீ செஞ்ச தப்ப மறைக்க நான் செஞ்ச உதவி என் வாழ்க்கையே நாசமாயிடுச்சா? எங்க அப்பா அம்மா, என் மாமனார் மாமியார், உன் மனைவி என் மனைவி, ஊர்ல உள்ள பொம்பளைங்க அத்தனை பேரும் என் பேரை காரி துப்புற அளவுக்கு அழிச்சிடா. இனிமேல் உனக்காக நான் தியாகம் செய்ய தயாரா இல்ல. நடந்த உண்மையெல்லாம் நான் சொல்லத்தான் போறேன். சீதாராமா, சீதாராமா, அவசரப்படாதடா. தயவு செஞ்சு நான் சொல்றது கேட்டா பிளீஸ். இப்படி காலில் விழுந்து காலில் விழுந்து என்ன காலவாயு கேடா பாரு. நான் மல்லாந்து விழுந்து கிடக்கேன், எல்லாரும் என் மேல ஏறி முதிச்சுட்டு போறாங்கடா செண்டாடா. டேய், நீயா நானாங்கிற வாழ்க்கை பிரச்சனை வந்தாச்சுன்னா ரெண்டுல ஒன்னு முடிவு தெரிஞ்சு ஆகணும். இனிமேல் நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்புறேன். எனக்கு 24 மணி நேரம் அவகாசம் கொடு. என்ன பண்ணுவேன்? நல்லா யோசனை பண்ணுவேன். நீயும் நானும் பாதிக்கப்படாம தப்பிக்க ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்பேன். வழி ஒண்ணு கிடைக்கல, நீ யோக்கியமானவன் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த ஊரை விட்டே ஓடி போயிடு. ஆல்ரைட், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நான் செய்யற கடைசி தியாகம்
இந்த 24 மணி நேரம் தான். அதுவும் சரிப்பட்டு வரல. உன் மாமனாருக்கு மனைவி கிட்டயும் நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுவேன். ஜாக்கு. என் புருஷனை விடு. என் கல்யாணத்துக்கு உன் புருஷன் வந்தப்போ உன்னை பார்த்த உடனே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அதுக்கு என்ன காரணம்? சரி, அதை விடு. என் புருஷனை பார்க்கறதுக்காக ஒரு நாள் நீ ஆபீஸுக்கு போயிருந்தப்போ எவனோ ஒரு காட்டான காட்டி அவர் தான் என் புருஷன் உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரே உன் வீட்டுக்காரர். அதுக்கு என்ன காரணம்? இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு தப்ப கூட்டு களவாணித்தனம் பண்ணி மறைக்க பாக்குறாங்க. இந்த தப்பு செஞ்சது உன் புருஷனா என் புருஷனாங்கிறத தீர விசாரிக்காம ஒரு முடிவுக்கு வர்றத ரொம்ப தப்பு. நீ சொல்றதும் சரிதான். ஆனா இந்த விஷயத்த யார்கிட்ட விசாரிக்கிறது? இருக்காள என் சக்களத்தி, அவளை கண்டுபிடிச்சு விசாரிக்கணும். அவ எங்கே எவனோட இருக்காளோ? இப்ப பேப்பர்ல இருக்கா. இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு ஹோட்டல் குபேராவில கேப்ரே டான்ஸ் ஆட போறாளா. போட்டோ கூட பத்திரிகையில வந்திருக்கு. பிரமாதமான ஐடியா. மாலதி, உங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி அந்த ஹோட்டலுக்கு போவோம். கேப்ரே முடிஞ்சதும் அவளை கையோட கடத்திட்டு வந்துருவோம். நாமெல்லாம் கேப்ரே போனா நல்லா இருக்குமா? சொந்த உருவத்திலேயே போறோம், மாறு வேஷத்துல போறோம். யாரும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. சார், நீங்க காரோட ரெடியா ஹோட்டல் வாசல்ல காத்துட்டு இருங்க. காரோட என்ன, கண்ணோட இருப்பேன். என் மாப்பிள்ள தான் தப்பு பண்ணான்னு தெரிஞ்சா அங்கேயே சுட்டுடுவேன். நிஜமாவா? நம்ம ரெண்டு பேர்ல உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க இருக்கிற ஒரே ஒரு சாட்சி சர்மிலி தான். அவ இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு பூரா விவரத்தையும் தெரிஞ்சுக்க உன் பொண்டாட்டி எம் பொண்டாட்டியும் பிளான் போடுறாங்க. டேய், அவங்க தேடி கண்டுபிடிக்கிறது நாளாகண்டா, நாமளே கொடை விட்டுருவோம்டா. படையா, அப்புறம் நான் மாட்டிக்குவேடா. ஆமா, இங்க பாரு, ஷர்மிலி இந்த ஊர்ல இருந்தாதானே அவங்க தேடி கண்டுபிடிப்பாங்க. பேசாம அவன் கையில 10,000 கொடுத்து பம்பாய் கணிச்சுட்டா. சரி, அதுக்கப்புறம் சொல்றேன். சீதாராமா, நம்ம பொண்டாட்டிங்க ரெண்டு பேரும் அந்த ஷர்மிலிய தேடி தேடி அழுத்து போயிடுவாங்க. நீ என்ன செய்யற? உன் பொண்டாட்டி கிட்ட போய் என்ன பத்தி தப்பா சொல்லி நீ நல்ல பேர் வாங்கிக்க. நான் என் பொண்டாட்டி கிட்ட போய் உன்னை பத்தி கண்ணாபின்னான்னு சொல்லி நான் நல்ல பேர் வாங்கிக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் நம்ம பொண்டாட்டிங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிக்குவோம். எப்படி என் திட்டம்? சத்தியமா ஒண்ணும் புரியலடா. எப்படியோடா என் பொண்டாட்டி கூட என்ன வாழவிடா? டோன்ட் வரி சீதாராமா, அதுக்கு நானாச்சு. ஆனா நான் சொல்றது கவனமா கேட்டுக்க. இன்னைக்கு ராத்திரி அந்த ஷர்மிலி குபேரா ஹோட்டல்ல கேப்ரே டான்ஸ் ஆட போறான். கேப்ரே டான்ஸ்? நம்ம ரெண்டு பேரும் அங்க போறோம். டான்ஸ் முடிஞ்சதும் அவளை அப்படியே பேக்யார்டு வழியா கடத்திக்கிட்டு போய் சரியா 10:30 பம்பாய் மெயில்ல ஏத்துறோம். ஏற்கனவே இந்த சீதாராமன் பேர் ரிப்பேர். இதுக்கப்புறம் நான் கேப்ரே டான்ஸ் பார்த்து கடத்தல் வேலை பண்ணேன்னா அப்புறம் அவ்வளவுதான்டா. மடையா மடையா, இப்படியா போக போறோம்? மாறு வேஷத்துல போக போறோம். Thank you.
அடைச்சிட்டு வாங்குறேன். ஆமாண்டா குதிரை, சொல்லி தொலைச்சுடலாம் வேணா. கரெக்ட், அது கூட நல்ல ஜோத்துடா. ஏ தம்பி, பட்டாபட் பட்டாபட் அடிக்கிறேன், கொஞ்சம் இறங்கடாப்பா. நமக்குள்ள ஏன் சண்டை? நம்ம எல்லாம் சவரசமா போயிடுவோம். நான் உண்மையை சொல்லிடுறேன், நானும் அவரும் நண்பர்கள், எங்களுக்குள்ள ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டோம். இதுக்கு சாட்சி ஷர்மீலி ஒண்ணுதான். இந்த ஷர்மீலியை கண்டுபிடிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு எம் பொண்டாட்டியும் அவர் பொண்டாட்டியும் போட்டி போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ள ஷர்மீலியை பம்பாய்க்கு அனுப்பிச்சு வைக்கணும்னு கூட்டிட்டு போறோம். அவ்வளவு தாண்டா தம்பி. அரட்டி கெடுக்கலா, இன்னும் மாறா உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. மாறு வயசை கலையண்டா. அது இருக்கட்டும், உங்க ரெண்டு பேர்ல தப்பு பண்ணது யாரு? இந்த வெக்க கேட்ட வெளியில வேற சொல்லணுமா? சொல்றேன் சொல்றேன். அதான் ஐயோ, என் பொண்டாட்டி என் மாதிரியே மாறு வேஷத்துல வந்திருக்காளே, இது தெரியாம உளர பார்த்துமே. இப்ப என்ன பண்ணலாம்? நான் தப்பு பண்ணல, தப்பு பண்ணது இவன் தான். அடே அடே அடே, ஏண்டா இந்த மொட்டை பசங்கள்ட்ட அனாவசியமா போய் சொல்றியே? இந்த இடத்துல என் பொண்டாட்டி இருந்திருந்தா என்னடா ஆயிருக்கும்? என்னடா பெரிய யோக்கிய மாதிரி பேசுறேன்? என்னடா உண்மை சொல்ல, அவனுக்கு என்ன வருது? உனக்கு போலீஸ் பிடிச்சு விடுவேன். பயந்தா மூழ்கி போயிடும். அதாவது தப்பு பண்ணது ரமேஷ், அத மறைக்க பாடுபட்டது சீதாராமன். ஐயோ மேஜர், இது துப்பாக்கி விவகாரம். ஏய் சண்டால பாவி, லட்சுமி மாதிரி மகள் இருந்த பூதேவி அவளோட ஜலசா பண்றியா? மூலகட்ட மாப்பிளைய கூட ஒத்துக்கவே, ஆனா ஒழுக்க கட்ட மாப்பிளைய ஒத்துக்க மாட்டேன். இப்ப உன்னை சுத்து பூசிக்கி தொடரேன். இது என் மகன், அவ அவன் பொண்டாட்டி. உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக மாறு வேஷத்துல வந்திருக்காங்க. ஏ ரமேஷ், திரும்பி நில். உன் நெஞ்சில சுட்டா தையும் மனசா? அவ நெஞ்சில சுடத்துக்கு முன்னால உங்க நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க, நடந்ததுக்கெல்லாம் இவன் மட்டும்தான் காரணமா? நீயும் தானா காரணம்? இல்ல சார், இவன் செஞ்ச தப்புக்கு நீங்களும் உங்க மகளும் தான் காரணம். ஆமா சார், இவனை நீங்க வீட்டுக்கு வந்த மாப்பிளையா நடத்தல, வேலைக்காரனா நடத்தினீங்க. உங்க மக இவனை புருஷனா நினைக்கல, பியூனா நடத்தினான். மனைவி கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சி கிடைக்கலன்னா எந்த கணவன் இப்படி அலைய வேண்டிய நிலைமைதான் ஏற்படும்? இப்ப சொல்லுங்க, நடந்ததுக்கெல்லாம் இவன் மட்டும்தான் பொறுப்பா? சீதாராமன், இவங்களோட குடும்ப வாழ்க்கை ரகசியம் இதுவரைக்கும் எனக்கு தெரியாம போச்சு. எதுக்கெடுத்தாலும் கண்ணையே தூக்கிக்கிட்டு இருந்த என் கண்ணை திறந்துட்டேன். உனக்கு நன்றிப்பா ரமேஷ், என்ன மன்னிச்சிரு ரமேஷ். மாமா, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க மாமா. ஏண்டி புனிதமான தாலிய நாய்க்கு கட்டுற லைசன்ஸ் சொன்னியே, இப்ப என்ன ஆச்சு? என்ன மன்னிச்சிடுங்க, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். இனிமே உங்க விருப்பு வெறுப்புகளை மறிச்சு நான் நடந்துக்கிறேங்க. என்ன மன்னிச்சிடுங்க. சூடுன்னு சொல்ல ஆசைப்படுறாய், பொண்டாட்டின்னு சொல்ல ஆசைப்படுறாரு. கணவன் சொல்ல ஏன் இப்படி காகமா கரையறீங்க? அடாடா, இப்பேற்பட்ட உண்மையை புரிய வச்ச சீதாராமனுக்கு நான் அப்பான்னு நினைக்கும் போது உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன். இந்த சந்தோஷத்தை கொண்டாட போனத்தான் போறேன். உள்ள இல்ல வெளியே, என்னையோட இந்த பழக்கத்தை ஃபுல்லா விட்டுட்டேன்.